புத்தகங்களோடு எனக்கு ஏற்பட்ட அறிமுகம் ரொம்ப புராதனமான அறிமுகம். அதை வேற எப்படி சொல்றதுன்னு தெரியாது. பழைய அனுபவம், பழங்காலத்தனம், புராதனமானதுன்னு அதை விட கூட பழைய அனுபவம். கல்லூரி நாட்களில் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர் எத்தனை பேருக்கு இந்த அளவு தெரியும் தெரியாது. மணிக்குண்டு அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அது பக்கத்துல தான் விஜயா பதிப்பகம். லேண்ட்மார்க் நான் சொல்லணும்னா விஜயா பதிப்பகத்தை தான் சொல்லணும். விஜயா பதிப்பகம் இருக்கும். நிர்மலா பெண்கள் கலையறிவியல் கல்லூரிக்கு போவதோ அல்லது அரசு கலையறிவியல் கல்லூரிக்கு போகிறதுக்காக அங்க நிற்கும் பொழுது மு மேத்தா அவர்களுடைய ஒரு அழகான கவிதை அந்த கண்ணாடி ஜன்னல் அப்படியே பதிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப ஏக்கத்தோடு பார்த்த நாட்கள் அது. எழுத்து விதைகளை இதய மண்ணில் தூவினால் செழித்து வளர்வது தனி மனித நல்ல ஒரு சமுதாயம் அப்படின்னு எழுதியிருக்கும். ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அது எழுத்து மண்ணை இதய மண்ணில் தூவுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். என்ன காரணம்? உழ வேண்டும், பண்படுத்த வேண்டும், களை நீக்க வேண்டும், உரம் போட வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும், வேலி கட்ட வேண்டும், ஆடு மாடு அண்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும், பூச்சி போட்டு அணுகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இத்தனையும் செய்து போட்ட விதை கண்டிப்பாக முளைக்கும் என்ற நம்பிக்கையில் எழுத்து விதைகளை இதய மண்ணில் தூவினால் செழித்து வளர்வது தனி மனித நல்ல சமுதாயம் அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கும். பார்க்கும் போதெல்லாம் அது அவ்வளவு பெரிய, அது மட்டுமல்ல விஜயபதிப்பதன் முன்னால் எழுத்துலகின் அக்ஷய பாத்திரம் அப்படின்னா எழுதியிருக்கும். புத்தகங்கள் ஒரு பெரிய போதையாக இருந்த காலம் அது. அந்த போதை இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த போதையில எப்படி இருக்கும்னா, பஸ் பயணத்திற்காக அப்பாவிடம் கிடைக்கக்கூடிய அந்த காசு 25 காசுக்கெல்லாம் இப்போ போக முடியும். 25, திரும்பி வருவதுக்கு 25. அந்த அந்த பைசாவை பத்திரமாக வைத்து கொண்டு விடுவிடு விடுவென்று கல்லூரிக்கு நடந்து போய் நடந்து திரும்பி வந்துவிட்டு அங்க இருக்கக்கூடிய பூம்புகார் அப்படின்னு இப்பொழுதும் இருக்கு, அரசினுடைய கலைப்பொருட்கள் வைக்கக்கூடிய ஒரு காட்சியகம் அது. அதன் முன்னால் பழைய புத்தகங்கள் விரித்து கிடக்கும். இப்படி இருக்கிற மாதிரி இந்த புத்தக திருவிழாக்களை எல்லாம் பார்க்காத காலங்கள் அது. பழைய புத்தகங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பழைய புத்தகங்களை போய் பாய்ந்து பாய்ந்து எடுப்பது, அந்த புத்தகங்களுக்கு என்று நூதனமான ஒரு மனம் இருக்கும். நம்ம எழுத்து வாசனையே இல்லாத நபர்னு சொல்றோம் இல்லையா, புத்தகங்கள் மூலமா தான் அந்த எழுத்து வாசனை எனக்கு கிடைச்சது. அது முகர்ந்து பார்க்கறதாகட்டும், நெஞ்சோடு ஆற தழுவி கொள்வதாகட்டும், கையில் இருக்கக்கூடிய 3 ரூபாய் 4 ரூபாயில் புத்தகங்களை வாங்கி கொண்டு போவதாகட்டும், ஆண்டவனருள் அது ஒரு நீண்ட, மிக நீண்ட ஒரு போதையாக இன்றளவும் மாறிக்கொண்டிருக்கிறது. எனக்கு என்னமோ அந்த போதை வயப்பட்ட நபர்கள் தான் இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். புத்தகங்களின் மேல் தீரா காதல், மாலா மோகம் இருக்கக்கூடிய நபர்களால் மட்டும்தான் புத்தகங்கள் எங்கே இருந்தாலும் வந்து அமர முடியும். புத்தகங்களோடு புத்தகங்களாக அந்த புத்தகங்களை வாசிக்கும் பொழுது உள்ள படிநிலைகள் நான் பல இடங்களில் மீண்டும் மீண்டும் பேசுவேன். என்ன காரணம்? சாதாரணமாக பேருந்தில் பயணிக்கும் பொழுதோ அல்லது தங்களது பயணத்தின் போதோ கையில் எடுத்துச் செல்லக்கூடிய புத்தகங்களை வாசிப்பவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அவர்களை இலக்கிய வாசகர்களாக என்னால் காட்ட முடியாது. இலக்கிய வாசனை என்பதும் இலக்கிய வாசிப்பு என்பதும் கொஞ்சம் கூட அடுத்த படிக்கு போக வேண்டியது. அந்த இலக்கிய வாசிப்பு வேண்டும் அப்படின்னா, இப்பொழுது நந்தலாலா சார் சொன்ன மாதிரி இந்தந்த கதைகள் யார் யார் எழுதியது அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிடம் அவன் இதை கண்டிப்பாக படிக்க வேண்டும், இறங்கி போகும்பொழுது இந்த புத்தகங்கள் இருக்கின்றனவா என்று தேடி பார்க்க வேண்டும்னு மனதில் தோன்றுது இல்லையா? அது முதல் நிலை மட்டும்தான். யூ ஜஸ்ட் அன் இன்ஃபார்ம்டு ரீடர். ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, அந்த தகவலை கையில் வைக்கிறோம். கண்டிப்பாக அந்த தகவல் சார்ந்த புத்தகங்கள் கிடைக்குமானால் பெருமகிழ்ச்சி, கண்டிப்பாக அள்ளி கொண்டு போகிறோம். இது ஒரு படிநிலை. புத்தகங்கள் கைவசம் கிடைத்தாகிவிட்டது, படித்தாகிவிட்டது, அவர் சொன்னதெல்லாம் சரியா என்று ஒப்பிட்டு பார்த்தாகிவிட்டது. அதில் மிகை இருக்கிறதா, குறை இருக்கிறதா, அவர் பார்வைக்கும் என் பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறதா, இதெல்லாம் பார்த்தாகிட்டு அந்த புத்தகம் வீட்டின் அலமாரியில் ஏதோ ஒரு முலையில் நின்று கொண்டு நித்திய தவத்தில் அங்கு போய் உட்கார்ந்துருவது, அவ்வளவே தான். அதற்கப்புறம் இன்னும் 5 ஆண்டுகளோ 6 ஆண்டுகளோ எப்பொழுதாவது நீங்கள் மீண்டும் அந்த அலமாரியை சரி செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு நாளைக்கு விபரீதமான சில ஆசைகள் நமக்கு காலையில் தோணும். வீட்டை சுத்தம் பண்ண போறோம் அப்படின்னு புத்தக அலமாரியை சுத்தம் பண்றது மிக மிக விபரீதமான ஒரு ஆசை தான். என குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், ஏதாவது ஒரு புத்தகம் கைவசம் வந்தால் புத்தகம் அலமாரியை சுத்தம் செய்வது அப்பொழுதே கைவிடப்படும். அந்த புத்தகத்தோடு புத்தகமாக ஐக்கியமாகி அங்கே உட்கார்ந்து விடுவோம். மீண்டும் ஒரு முறை அலமாரி சுத்தம் செய்யப்படுவதாக எப்பொழுதாவது ஒரு அறைக்கூவல் விடுவோம், அவ்வளவுதான். இப்போ அந்த 2வது முறை அதே புத்தகம் உங்க கைவசம் வருமே ஆனால், வர வேண்டும் வருமே ஆனால், இப்ப நீங்க அதை படிக்கிறதுக்குள்ள 5 வருடங்கள் உங்களை கடந்து போயாச்சு. புத்தகம் அதுவே தான், எழுத்தாளர் அதுவே தான், எழுத்தும் அதுவே தான். ஆனால் அந்த புத்தகத்தை 2வது முறையாக படிக்கும்போது யூ ஆர் நெவர் அன் இன்ஃபார்ம்டு ரீடர். இப்போ நீங்கள் அதை படிக்கும்பொழுது யூ பிகம் அன் இன்டெலிஜென்ட் ரீடர். வரிக்கு வரி வரிக்கு வரி அப்படியே உழுது 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 பேனாவை ஏறுழுத மாதிரி எனக்கு அந்த பழக்கம் உண்டு. புத்தகத்தை பார்த்தால் வாசித்திருக்கிறேன் என்று புத்தகத்துக்கும் புரியும், எனக்கும் புரியும். வீட்டை பார்த்தால் வாழ்ந்திருக்கிறோம் என்று தெரிய வேண்டும் அல்லவா? அதே மாதிரி புத்தகத்தை பார்த்தால் வாசித்திருக்கணும், தெரியணும். நாய்க்காது போல மடிக்கிறது அல்ல,
ஆனா எந்தெந்த இடம் எனக்கு பிடிக்குமோ அந்தந்த இடத்தை மீண்டும் மீண்டும் உழுதுக்கும். இரண்டாவது முறை படிக்கும் பொழுது எனக்கு தோன்றும், ஐ பிகம் அன் இன்டெலிஜென்ட் ரீடர், வாட் டு ரீட் அகேன் அண்ட் வாட் நாட் டு ரீட், இது ரெண்டும் எனக்கு தெரிய வந்துடும். எது படிக்கணும், எது மீண்டும் படிக்கணும், எது ஆழ படிக்கணும், எதை படித்தது போல் பார்த்துவிட்டு போகலாம். மறுபடியும் புத்தகம் தனது ஒற்றைக்கால் தவத்திற்காக அங்கு போய் உட்கார்ந்துடும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 வருடம், 6 வருடம், 7 வருடம், இல்லை அந்த பக்கமே நீங்கள் திரும்பாம 10 வருடம் கழித்து திரும்பி வரும்போது புத்தகம் அதுவே தான், நீங்களும் அதுவே தான், எழுத்தும் அதுவே தான். நான் 10 வருடம் கடந்து போன பின்பு பாதிப்புகள் உங்களுக்கு கணிசமாக இருக்கும். இப்போது அந்த புத்தகத்தை தூசி தட்டி எடுத்து நீங்கள் பார்க்கும்பொழுது, யூ ஆர் நோ லாங்கர் அன் இன்ஃபார்ம்டு ரீடர் முதல் வாசிப்பு, இன்டெலிஜென்ட் ரீடர் இரண்டாவது வாசிப்பு, மூன்றாவது முறை புதிய புதிய வெளிச்சங்களை அந்த புத்தகம் காண்பிக்கும். இந்த வெளிச்சங்கள் கண்டிப்பாக முதல் வாசிப்பில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சற்றும் கிடையாது. இது எப்படி என் கண்ணிலிருந்து தப்பித்தது, எப்படி இதை நான் பார்க்காமல் விட்டேன் அப்படின்லாம் தோணும். என்ன காரணம், புத்தகம் அதுதான். ஆனால் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க, இன்னும் 10 வருஷத்துக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்திருக்கும். இப்போ அந்த புத்தகத்தை பார்க்கும்போது புதிய வெளிச்சங்கள் கண்ணில் மின்னல் வெட்டி போகும். மிகவும் மிகவும் அதிர்ஷ்டம் செய்த நபர்களாக இருக்கும் பட்சத்தில் மீண்டும் புத்தகம் அலமாரிக்கே செல்லும், யாருக்கும் கடன் கொடுக்க மாட்டீர்கள். வைத்த பின்பு 4வது முறை குறைந்தபட்சம் ஒரு 25 ஆண்டுகள் கண்டிப்பா முன்னெத்தியில் எல்லாம் சுருக்கம் விழுந்து முன்முடியெல்லாம் நரைச்சிருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஒரு 18 வயதில் உங்கள் கைக்குள் வந்து அமர்ந்த அந்த புத்தகத்தை ஒரு 45-50 வயதில் மீண்டும் புத்தகத்தை எடுக்கும்பொழுது என்ன மாறும் தெரியுமா, பார்வைகள் எல்லாம் தரிசனங்களாக மாறும். சாதாரணமா பார்த்துட்டு போறது பார்வை, இறைவனை பார்க்கறது தரிசனம். பார்வைகள் தரிசனங்களாக மாறும். அங்க போய் அந்த புத்தகத்தை எடுக்கும் பொழுது யூ பிகம் முதல்ல இன்ஃபார்ம்டு ரீடரா இருந்தீங்க, அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட் ரீடராக மாறினீங்க, அதற்கப்புறம் ஒரு என்லைட்டன்ட் ரீடராக மாறினீங்க. அதுவும் முடிந்த பின்பு இனி இந்த புத்தகத்தை வாசித்தால் புத்தகம் உங்களுக்குள்ள தேவையே இல்லை, புத்தகமாகவே நீங்கள் மாறி போவீர்கள். கடைசியாக யூ பிகம் அன் இண்டிபெண்டன்ட் ரீடர், இனி புத்தகம் என்னும் பழுவை நான் தூக்க வேண்டிய தேவையில்லை, என்னை உருக்கி கரைத்து வார்த்து எழுத்தாக எடுத்து காட்டினால் கண்டிப்பாக அந்த புத்தகமாகத்தான் வெளியே வருவேங்கிற அளவுக்கு போயிடுவீங்க. இது இலக்கிய வாசகனுடைய மிக நூதனமான அனுபவம், அழகான ஒரு படிநிலை. ஆனால் இந்த படிநிலை எல்லாமே கண்டிப்பாக ஆண்டவனுடைய பூரணமான அருளும் இறைவனின் அருளும் இயற்கையின் அருளும் கிடைத்தால் மட்டும்தான் 4வது வாசிப்பு, 5வது வாசிப்பு, 6வது வாசிப்பு, அதை கடந்து போகும்போது கணக்கில்லாத வாசிப்புக்குள்ளே போக முடியும். ஆனால் பெரும்பாலான புத்தகங்கள் முதல் முறை வாசிக்கும் பொழுதே கைவிரல்களை விட்டு விலகி போகக்கூடிய தன்மை தான். அன்றாட வாழ்க்கையில் அறம் நான் எடுக்கும் பொழுது மிக சாதாரண நபர்களிலிருந்து தொடங்கி, மிக அழகாக நந்தனால் ஐயா சொன்னது, உண்மையான அடிப்படையான சாதாரண மனிதன் பூமியைப் போல எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருந்து உழைப்பது கூட தெரியாமல் உழைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய நபரின் வாழ்க்கையை அல்லவா நாம் கற்க வேண்டும். பெரிய பெரிய பேரரசர்களின் வாழ்க்கை தான் புத்தகங்களாக வந்துவிட்டனவே. அன்றாட மனிதனின் வாழ்க்கையை, சாதாரண மனிதனின் வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக தற்கால இலக்கியத்தானே பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இப்போ அன்றாட வாழ்க்கையில் அறம் அப்படின்னு கொண்டு வரும்போது தலைப்பு பார்த்தா கொஞ்சம் இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கோ அல்லது 2000க்கு பின்பு பிறந்த நபர்களுக்கோ தோன்றும் ஒரு பூமர் ஆட்டிடியூட் அப்படின்னு தோணும். இந்த அறம் சார்ந்த பேச்சு, அறம் சார்ந்து நிற்பது, இதெல்லாமே அப்படிதான் தோணும், ரொம்ப புராதனமாக தோணும். அது தோன்றதும் சரிதான், ஆனா அது அல்லங்கிறது தான் உண்மை. மிக சாதாரணமான ஒரு 2 வரியில ஒரு கதை. ஒரு நபர் பழம் வாங்க போகிறார், ஒரு மருத்துவமனைக்கு உள்ள போகணும். வெளியில பழம் விற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக சாதாரணமான ஒரு இளைஞன், விளம்பரங்கள் கிடையாது, யாரையும் கூவி அழைத்து வரவேற்க கூட இல்லை, வாங்கினால் வாங்கிய கணக்கு, வாங்காவிட்டால் எடுத்துக்கொண்டு போவோம் அவ்வளவுதான். வைத்திருக்கக்கூடிய பழங்கள் கிட்ட வந்து நின்று நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு கடுமையான வார்த்தை அது, ஆனா பார்த்தா கடுமையா தோணாது, ஆனா நம்ம எல்லாரும் கேட்போம். ஒரு மிகப்பெரிய பல்பொருள் அங்காடியில் நம்ம துணிந்து அது கேட்டது கிடையாது, மிகப்பெரிய ஒரு மல்டி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மால் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கெல்லாம் நமக்கு அந்த தைரியம் வந்ததே கிடையாது. ஆனால் கூறு போட்டு கூவி கூவி விற்கிறவங்க கிட்ட மறக்காம கேட்கக்கூடிய வார்த்தை, நல்லதா 4 பழம் கொடு அப்படின்னு சொல்லுவார். பதில் அந்த பையன் சொல்லுவான், நான் விற்கிறது எல்லாமே நல்லது தான். அன்றாட வாழ்க்கையில் அறத்தினுடைய அஸ்திவாரம் இதுதான், நான் விற்கிறது எல்லாமே நல்லது தான், நான் நினைக்கிறது எல்லாமே நல்லது தான், நான் சொல்றது எல்லாமே நல்லது தான், என் செய்கை எல்லாமே நல்லதுதான் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமே ஆனால் மட்டும்தான் இலக்கிய உலகிற்குள் அடியெடுத்து வைக்க நமக்கு அடிப்படையான தகுதி கிடைக்கும். மீண்டும் மீண்டும் இலக்கியம் சொல்லக்கூடியது அதுதான். என்னுடைய சிந்தனையாக இருந்தாலும், வார்த்தையாக இருந்தாலும், என்னுடைய சொற்களை தாண்டி நான் என்னுடைய நடைமுறையாக இருந்தாலும், செயலாக இருந்தாலும், எந்த பழம் எடுத்தாலும் நல்ல பழம் தான். இப்ப சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க, வீட்டு முன்னால தள்ளுவண்டியில பழங்களையும் காய்கறிகளையும் கீரை கட்டியும் தள்ளி கொண்டு வரக்கூடிய நபர்களை பார்க்கும்போது உங்களுக்கு புரியாத ஒன்று,
பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்பொருள் அங்காடி, அதுவும் குளிரூட்டப்பட்ட பல்பொருள் அங்காடி, அங்க போய் ஒரு கீரைக்கட்டை எடுத்துட்டு வந்து அதற்கு பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து கீரைக்கட்டை பிரிச்சு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள அழுகின கீரையை சேர்த்து கட்டினதை பார்த்திருக்கேன். ஆனா தள்ளு வண்டியில தள்ளிட்டு வரக்கூடிய அந்த நபர்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உள்ளுக்குள்ள அழுகின கீரையை வச்சு அவங்களால கட்டித்தர முடியாது. என்ன காரணம், அடுத்த நாள் இந்த வீதி வழியா அவர் வந்தாகணும். அப்ப அன்றாட வாழ்க்கையில் அறம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ மேட்டுக்குடி ஜனங்களுக்கு மட்டும் சேர்ந்த பொருள் அல்ல. எல்லோராலும் கொண்டாடப்பட்டு ஒரு பொன்னாடையும் ஒரு பூங்கொத்தும் ஒரு நினைவு பரிசும் வழங்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே பாத்தியதையான விஷயம் அல்ல. அன்றாட வாழ்க்கையில் அறம்ங்கிறது மிக சாதாரணமான நபர்கள் போகிற போக்கில் சொல்லிவிட்டு போவது. இலக்கியத்துக்குள்ள வருவதற்குள்ள மறுபடியும் இலக்கியத்தை எங்கெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்றேன். நாங்க இருக்கக்கூடிய பகுதியில ஒரு காலகட்டத்துல வீடு கட்டிட்டு போன பொழுது எங்களை தவிர வேற யாரும் கிடையாது. யாராவது எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்லுவேன் ஆதிக்குடி அப்படின்னு சொல்லுவேன். நான் கொலம்பஸ் மாதிரி ஏர்லி செட்டிலர்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். புரிந்தவர்கள் புன்னகைப்பார்கள், புரியாதவர்கள் புரியலைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த ஏர்லி செட்டிலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், செம்மண்ணாக இருக்கும், மழை பெஞ்சு வீட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக கோகுலாஷ்டமி மாதிரி அவங்கவுங்க கால் அப்படி பதிஞ்சு பதிஞ்சு அந்த மொசைக்கில் சிவப்பு சிவப்பா கால் இருக்கும், வச்ச காலை எடுத்துருவோம், ஆனா அந்த சிவப்பு போவே போகாது. அந்த வழியாக ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரு பாட்டி வருவாங்க. எங்க பக்கத்து வீட்டு குழந்தை அந்த பாட்டியை ஒவ்வை பாட்டி அப்படின்னு கூப்பிடுவோம். ஏன்னு தெரியாது. வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார், இந்த லீச் கேதரர் சொல்லுவார், டபுளி பெண்ட் அப்படிம்பாரு. ஒரு முறை மடுங்கலாம், இரண்டு முறை மடிந்த ஒரு பெண்மணி. நிமிர்த்தனோ அப்படின்னா அப்போல் வளைய கூட இன்னும் அதிகமாக வளைந்த பெண்மணி. இந்த பெண்மணி அவங்க வரும்பொழுது நான் ஒரு தடவை கேட்டேன், இந்த ஆட்டு புழுக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரோஜா செடிகளுக்கு மிகப்பெரிய உரமாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நமக்கு நாம் வைத்ததும் ரோஜா அன்றே பூக்கணும் அப்படிங்கிற கூட ஆள் அல்ல நான், பூத்த ரோஜாவே வாங்கிட்டு வந்துடுவேன், ஏன்னா இது பூக்காதுன்னு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம். சரி, அப்போ அவங்க வந்தபோது நான் கேட்டேன், எனக்கு ஆட்டுப்புழுக்கை ரெண்டு டின் வேணும், தருவீங்களா? ஆ கண்டிப்பாக தரேம்மா, சொல்லியாச்சு. ஆனால் அவங்க தாண்டி போகும்போது இந்த கல்விக்குன்னு சில தேவையில்லாத குணங்கள் வரும். டிஎச் லாரன்ஸ் அதனாலேயே அது அக்கர்ஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவார், சபிக்கப்பட்ட கல்வி அப்படின்னு சொல்லுவார். மற்றவர்கள் மனதால் கேட்க கூச்சப்படும் கேள்விகளை கூட கல்வி பெற்றவர்கள் தாராளமாக கேட்டு விடுவார்கள் கூச்சம் இல்லாமல். அதுதான் அதில் கொடுமை. இப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்க தானே, மறந்து போயிட மாட்டீங்க இல்லையா அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் அந்த பாட்டி எங்கிட்ட சொன்னது, பூவு ரெண்டு பூக்கும் நாவு ரெண்டு பேசுமா அப்படின்னு கேட்டுட்டு போனாங்க. எனக்கு எந்த இலக்கிய படைப்பாளியும் இவ்வளவு நேர்மையாக இலக்கியம் படைத்ததாக எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இல்லை. பூவு ரெண்டு பூக்கும் நாவு ரெண்டு பேசுமா, இன்னும் சொடுக்கி விட்ட மாதிரி இருந்தது. அன்றாட வாழ்க்கையில் அறம், அறத்திற்கென்று தனியான நாள் கிடையாது. நம்ம எல்லாம் நினைப்போம் நல்லதை செய்யறது நல்லதுக்கே காலம் இல்லை அப்படின்னு, தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். நல்லது செய்யறதுக்கு நேரம் காலம் கிடையாது. நல்லதுக்கே காலம் இல்லை அப்படின்னு சொன்னா நல்லது செய்ய நேரம் காலம் கிடையாது. நீங்க பார்க்க வேண்டாம், நல்ல நேரம் பார்க்க வேண்டாம், முகூர்த்தம் பார்க்க வேண்டாம், பத்திரிகை அடித்து பத்து பேருக்கு கொடுக்க வேண்டாம், உட்கார வைத்து சோறு போட வேண்டாம், நல்லது செய்யணும்னு நினைச்சா அடுத்த நிமிஷம் செஞ்சிடலாம். பாட்டி அவ்வளவு எளிமையா சொல்லிட்டு போனாங்க. இதே மாதிரி இந்த அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு காலத்துல வாழ்ந்த காலகட்டத்துல வீட்டுக்கு பால் ஊத்துறதுக்காக ஒரு பையன் வருவான். உண்மையாக சொல்ல போனா அப்படியே கோவில்ல இருக்கக்கூடிய அந்த மதுரை வீரன் சாமி அப்படியே இறங்கி வந்தா எப்படி இருக்கும், மைக்கருப்பு, பாரதியார் சொல்ற மாதிரி பட்டுக்கருப்பாக இருக்கக்கூடிய பையன். நான் நினைப்பேன் அந்த முகம் ஒரு கருப்பு, புருவம் ஒரு கருப்பு, மீசை ஒரு கருப்பாக வண்ணங்களுடைய அந்த கருப்பினுடைய பல வண்ணங்களாக இருக்கக்கூடிய பையன் அந்த சைக்கிளை ஓட்டிட்டு வந்து நிறுத்தி காலையில ஓடி வந்து வாசல் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் பாலில் விட்டுட்டு மேலே போய் எட்டாவது மாடிக்கு போய் வரும் இங்கிட்டு திரும்பி ஓடி வரக்கூடிய பையன். லிப்ட் எல்லாம் பயன்படுத்துற காலம் இல்லை, லிப்டும் கிடையாது. அவன் கீழே இறங்கி வரும்போது அன்று மழை தினம், மேலே ஐந்தாம் நம்பர்ல இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அவங்ககிட்ட கோச்சுக்கிறாங்க. சொல்றது என்ன அப்படின்னா, உன்னுடைய பாத்திரத்தை அதாவது அந்த மில்க் கேன் மூடி திறந்து தானே வச்சிருக்க, தண்ணி ஊத்த வேண்டிய அவசியமே இல்லை, மழை தண்ணி விழுந்தாலே போதும், கொண்டு வரும்போது வீட்டுல எல்லாம் தண்ணி பால தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு ரொம்ப கோபம், இறங்கி வந்து எங்க வீட்டுல எனக்கு என்னுடைய பாத்திரத்துல பாலை ஊற்றும் பொழுது அவன் சொல்றான், பௌர்ணமி மாதிரி பால் ஊத்துறேன் தண்ணியா இருக்குங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். பௌர்ணமி மாதிரி பால் அப்படிங்கிறது நிலவினுடைய நிறம் அல்ல. நீங்க பௌர்ணமியில நிலவு கிளம்பி வரும்போது பார்த்துருப்பீங்க, அப்படி வெண்ணெய் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், தொட்ட கையில ஒட்டுற மாதிரி உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு கொழுப்போடு அவ்வளவு செழுமையான பாலை ஊத்துறேன் இதை தண்ணின்னு சொல்றாங்களே, இது மின்னல் வேகத்துல வந்துட்டு போற அன்றாட வாழ்க்கையில் அறம். கவிதையை நம்ம எங்கேயோ போய் தேட வேண்டாம். மிக சாதாரணமான மனிதர்கள் தங்களுடைய நேர்மை கேள்வி கேட்கப்படும் பொழுதெல்லாம் இதை சொல்லிட்டு சொல்லிட்டு போவாங்க. இந்த ஆச்சரியமான அனுபவங்கள் தொடர்ந்து வரும்பொழுது நான் அப்பொழுதெல்லாம் திருவள்ளுவரத்தை மறுபடியும் நினைச்சுக்குவேன். நீங்களும் நானும் திரும்பி பார்க்கும்பொழுது நம்ம எல்லாருக்கும் அடிப்படையில் ஒரு அச்சம் இருக்கு. புத்தக விழா மிக அழகு, புத்தகங்கள் வாங்குவது மிக அழகு, வாசிப்பது அதைவிட கொள்ளையழகு, புத்தகங்களை பற்றி பேசுவதும் விமர்சிப்பதும் ஒருவரை ஒருவர் புத்தக கருத்துக்களால் மோதல்களை கொண்டு எல்லாமே அழகு. ஆனால் அடிமனதில் நமக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்கு. இந்த
புத்தகத்தின் மேல் நமக்குள்ள இந்த போதையை அடுத்த தலைமுறைக்கு நாம் ஏனோ கடத்தாமல் விட்டுவிட்டோம், கொடுக்காமல் விட்டுவிட்டோம். நான் சொல்லவே இல்லை, கடத்தாமல் விட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்றேன் நான். கொடுப்பது என்றால் ஊரறிய கொடுப்பது, கடத்துதுங்கிறத யாருக்கும் தெரியாம கொடுக்கறது. வாங்குற நபர் கைக்கு கூட தெரியக்கூடாது இந்த புத்தகத்தினுடைய மேலே இருக்கக்கூடிய இந்த மோகம் அந்த குழந்தைக்கு போயிருக்கு அப்படின்னு. அடிமனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வருத்தமும் அச்சமும் நடுக்கமும் சேர்ந்த ஒன்று. இந்த காலகட்டத்தில் எல்லோரும் நீங்க முகநூல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதோ 1960களும் 50களும் அல்லது 70களும் 80களும் மட்டுமே வசந்த காலமாக தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் இருந்தது போலவும், 2024 பிரஜைகளுக்கு அது தெரியாதது போலவும் ஒரே புலம்பலாக இருக்கும். கோலி கொண்டு விளையாடின காலம் என்ன, நம்ம மிக அழகாக பாண்டி விளையாடின காலம் என்ன, வீட்டில் சமைத்த சாப்பாடை கொண்டு நடந்த காலம் என்ன, என்ன புலம்பல். அத்தனை புலம்பலையும் நம்ம எங்கே எழுதுறோம் அப்படின்னா புத்தகத்துல எழுதல, முகநூல்ல தான் எழுதுறோம். முகநூல் கண்டிப்பாக தேவை, புலம்பலை ஏற்றுக்கொள்வதற்கு டெக்னாலஜி கண்டிப்பாக தேவை, நம்மளுடைய எல்லாவற்றையும் சொல்ல அது தேவை. அதை பார்க்கும் பொழுதெல்லாம் அடிமனதில் என்ன அச்சம் இருக்கு தெரியுமா, புத்தகத்தினுடைய வாசிப்பை மட்டுமே நம்ம கடத்தாம போகல, அறம் சார்ந்த சிந்தனையும் நம்ம கொண்டு போகவே இல்லை. நான் சொன்ன இந்த பெண்மணி ஆகட்டும், இந்த பால் குத்தக்கூடிய இந்த பையனாகட்டும், இங்க அத்தனையுமே யாரும் அவர்களை உட்கார வைத்து வகுப்பறையில் அவர்களுக்கு அறம் என்ற ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்த நபர்கள் அல்ல. வாழ்க்கையோடு இழைந்து இழைந்து போனது அறம், கூட கூட வந்தது அறம், அறம் மாற்றி சிந்திக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை அறம் சார்ந்த ஒன்றாக இருந்தது. யாருடைய மனதையும் காயப்படுத்தக்கூடாது, யாருடைய பொருள் மேலும் மோகம் வரக்கூடாது, யாருக்கும் துன்பம் மறந்துவிடக்கூடாது என்பது வீட்டில் காலில் விழுந்து கும்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு பாட்டிமார்களும் தந்தையிடம் தாயரும் சொன்னது. நல்லா படிச்சு மேலே வா அப்படிங்கிறத சொன்ன அறிவுரை எனக்கு ஞாபகமே இல்லை. என்னுடைய பாட்டியெல்லாம் பெருங்காலம் காலில் விழும்போது நல்ல புத்தி குடு ஆண்டவான்னு சொல்லுவாங்க. நான் ஆச்சரியப்படுவேன், நல்ல புத்தி குடு அப்படின்னு சொல்லி மூத்த தலைமுறை வேண்டணும் அப்படின்னா அல்லாத புத்தியும் ஒன்று இருக்கிறதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லைன்னா வள்ளுவன் வந்து நம்ம கிட்ட சொல்ல மாட்டான். புத்தகத்தை எடுத்து நீங்க படிக்கும் போது கற்க, கூட கசடு வரும் ஜாகிரதையாக இருங்க, கற்க கசடு அற, இன்றளவும் அந்த கசடு இருக்கு. எல்லாம் சுத்தமாக இருந்தாலும் எங்கிருந்தோ கசடு வந்து சேரும். கசடு அற, கற்றவை கற்ற பின் அதற்கப்புறம் மற்றதை நம்ம பற்றி கவலையே படலை, நிற்க அதற்கு தக. இப்ப வள்ளுவன் கிட்ட போய் நின்னோம் அப்படின்னா அவனை விட அன்றாட வாழ்க்கையில் அறத்தை சொல்லுவதற்கு இன்னொரு நபர் கிடையாது. அறத்தை சொல்லி சொல்லவில்லை, அறம் வலியுறுத்தல் சொன்ன நபர் அவர். அதுவும் சாதாரண நபர்களாக இருக்கும் பொழுது நமக்கு முடியும், என்னால் முடியாது, இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் 2024 தேட முடியாது மேடம், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நான் மறுபடியும் சொல்றேன், இங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஆண்களாகவும் பெண்களாகவும் பார்க்கல, நான் மனிதர்களாக பார்க்கக்கூடிய நம் எல்லோருக்கும் கட்டுப்படி ஆகக்கூடிய ஒரு அறத்தை வள்ளுவன் கண்டிப்பா சொல்லிட்டு போயிருக்கான். அப்படி சொல்லும் பொழுது என் மனதில் முதல்ல வந்து உட்காரக்கூடியது நல்லதை மட்டுமே பேசிக்கொண்டே இருந்தால் அப்ப தீயது நடக்கலையா, நடக்கும். ஆனா தீயதுக்கு தீனி போடாம அதை பற்றியே புலம்பிக் கொண்டில்லாமல் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை காலையில் எடுக்கும் பொழுது 100 செய்திகள் வந்து வீட்டு வாசலில் குவிகிறது. அந்த 100 செய்திகளில் ஒற்றை செய்தி கூட நல்ல செய்தி கிடையாது, அதை பார்க்காமல் நாமல் விடுவதும் கிடையாது. வீட்டினுடைய சுற்றுச்சூழல் முழுவதும் அசுத்தமாக மாசுபடிய கண்ணுக்கு தெரியாத மாசு அந்த வீட்டுக்குள் சுழண்டு சுழண்டு வர, வி கால் இட் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எதிர்மறையான சிந்தனை தரக்கூடியவர்கள், எதிர்மறையான எண்ணங்களை வீட்டுக்குள் வந்து பாய்ச்சி செல்பவர்கள் ஒரு காலகட்டம் இருந்தது. இது உள்ள விடக்கூடாதுங்கிற காலகட்டம் இருந்தது. ஆனா எப்பொழுது தொலைக்காட்சி பெட்டியும் உள்ளங்கையில் ஒரு செல்போனும் வந்து சேர்ந்த பின்பு குழந்தைகளை அள்ளி செல்லக்கூடிய மாய குழலூதியான இந்த பைடு பைப்பரை வெளியில தேட வேண்டாம், வீட்டுக்குள்ள வந்தாச்சு. பூச்சாண்டிகள் வெளியே இல்லை, வீட்டுக்குள்ள வந்தாச்சு. பிள்ளை பிடிக்கிறவன் வெளியில் இல்லை, வீட்டுக்குள்ள வந்தாச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், காப்பாற்றணும் அப்படின்னா அரண் அமைக்கணும். அந்த அரண் அமைக்கிறதுக்காக தான் வள்ளுவன் சொன்னா நிற்க அதற்கு தக. எந்தெந்த புத்தகங்களை வாங்கி கொண்டு போகிறீர்களோ, எந்தெந்த புத்தகங்கள் மனதில் கணிசமான பாதிப்பை உண்டாகிறதோ, எந்தெந்த புத்தகங்களை குழந்தைகளோடு உட்கார்ந்து உறக்க உங்களால் உணவு மேடையில் உட்கார்ந்து பகிர்ந்து கொள்ள முடியுமோ, ஐயோ 18 வயது குழந்தை இருக்கிறது அது கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்று ஒழிக்க தேவையில்லாத புத்தகங்கள் உங்களுடைய அறைகளில் இருக்குமே ஆனால் வள்ளுவன் சொல்லக்கூடியது அல்லவை தேய அறம் பெருகும். என்ன பண்ணணும், அல்லவை தேயணும். அதுவும் உடனடியாக எல்லாம் போகாது, கையில் ஒரு மந்திரக்கோல் கிடையாது. தேயும் எது மாதிரி, நிலவு மாதிரி, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 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 முற்றிலுமாக வானத்தில் இல்லாமதை போல அதே மாதிரி தேய்ந்து தேய்ந்து அல்லவை தேய. என்ன வார்த்தை பிரயோகம், அல்லவை தேய அறம் பெருகும். வள்ளுவனுக்கு உரையாசிரியர் தேவையில்லை, பதம் பிரித்து படிக்கக்கூடிய பக்குவமும் வள்ளுவன் வேண்டும் என்ற ஆசையும் இருந்தாலே போதும். 2024 இருக்கக்கூடிய மொழியில் அவன் பயன்படுத்திய வார்த்தைகள் அத்தனையும் உட்கார்ந்துருக்கு. அதுவும் தீயவைன்னு சொல்லக்கூட அவனுக்கு மனதில் வரல, ஆனால் கண்டிப்பாக சொல்லுவான், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் எல்லாம் சொல்ற நபர் தான்.
ஆனா நம்ம கிட்ட வரும்போது சொல்றாரு, அல்லவை தேய அறம் பெருகும். என்ன பண்ணணும் பண்ணாங்க? நல்லவை நாடி இனிய சொல்லின், சொல்ற வார்த்தைகள்ல உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள்ல நல்லதை மட்டுமே சொல்லக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வருமே. ஆனால் தன்னை போல அறம் வளரும், பெய்த மழையில் நீங்கள் விதைக்காமலேயே திரும்பும் பக்கமெல்லாம் செடிகள் முளைத்து வருவதை போல மனதிற்குள் மிக அழகாக அறம் வளரும். ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளை. என்ன கண்டிஷன் அப்ளை? அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லி. பல நேரங்களில் எங்கள் வீட்டில் அவர் இந்த தொலைக்காட்சி பெட்டியில் ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க, பாஞ்சு பாஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் கடுமையான வார்த்தை, மிக அந்த உடல் மொழியே ரொம்ப கடுமையாக இருக்கும். அது அனுப்பக்கூடிய எதிர்மறையான எதிர் அந்த அலைகள் எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்கும். ஐ மே கன்சிடர் மை செல்ஃப் டு பி எ ஹைலி சென்சிட்டிவ் பர்சன், சூப்பர் சென்சிட்டிவ். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அதை கடந்து போகும்போது உடம்பு ஒரு தடவை நடுங்கும். நான் இப்போ ஒரு தடவை அவர்கிட்ட பக்கத்தில் வந்து சொல்கிறேன், இவங்களெல்லாம் வீட்டில் விடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவேன் நான். ஏமா டிவியில் தானே இருக்காங்க, டிவியில் இருந்தாலும் டிவி வீட்டுக்குள்ளே இருக்குப்பா, இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே விடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அவர் எந்த அளவு புரிஞ்சுக்கிறாருன்னு தெரியல, ஆனாலும் அதை மறக்காமல் சொல்வேன் நான். அந்த அந்த மாதிரி எண்ண அலைகள் வந்துடப்போதே அப்படிங்கிறதுனால வள்ளுவன் சொல்கிறான், அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் அறத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னா மிக முக்கியமான ஒன்று, அல்லவை தேய அறம் பெருகணும்னா நல்லவை நாடி இனிய சொல்லின். பி எ கான்ஷியஸ் ஸ்பீக்கர், பேசக்கூடிய வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து வரட்டும் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். சரி, அது அவ்வளோ சுலபமா மேடம், அப்படி கொண்டு போய் கொடுத்துட முடியுமா குழந்தைகளுக்கு அப்படின்னா? கொடுக்க முடியும், ஆனால் பழக வேண்டியது நாம் தான். நம்ம வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் வராது, தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடிய நபர்களின் பேச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னா மட்டும்தான் இன்னும் 10 வருஷம் கழித்து குழந்தைகள் கையை விட்டு போகாமல் இருப்பார்கள் அப்படின்னு உங்களால் நம்ப முடியும். இப்போ நம்ம புலம்புறோம், நான் புலம்பலை பற்றி சொல்லவே இல்லை. புலம்பல் எப்பொழுது வரும் தெரியுமா? செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் கைவிட்ட பின்பு இருக்கக்கூடிய நபர்கள் புலம்புவார்கள். செய்ய வேண்டிய கடமையை செய்துவிட்டு அடுத்த தலைமுறைக்கு கையை கொடுத்துட்டோம் அப்படின்னா, அம்புக்குறிகளாக நிற்க வேண்டிய இடத்தில் நின்று விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும், அடுத்த தலைமுறை விரலை படுத்தி கொண்டு கண்டிப்பாக வரும். நாம் பார்த்த பார்வை அல்ல அவர்கள் பார்வை, நாம் பேசிய பேச்சு அல்ல அவர்கள் பேச்சு, ஆனாலும் அறம் சாராத நபர்களை அடுத்த தலைமுறையாக நம்மளால் உருவாக்க முடியாது. அப்போ கையில் யார் கையில் புத்தகம் வரும்? எந்த வீட்டில் ஒரு பெண் படிக்கிறாரோ அந்த வீட்டில் கண்டிப்பாக புத்தகங்கள் வாசிக்கப்படும். ஆண்கள் படிப்பாங்க, அப்பா படித்த புக்கு குழந்தைங்க எடுத்து அலமாரியில் வைக்கலாம், ஆனால் அம்மா புத்தகம் படிக்கிறானா பக்கத்தில் வந்து எட்டி பார்க்கும். என்னுடைய வகுப்பில் எனக்கு ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் ஒரு மாணவன், குழந்தைகள் பேரெல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா, முதல் நாள் வந்த பின்பு ஒவ்வொரு பேராக கேட்கும்போது ஒரு பையனுடைய பேர் வந்தியத்தேவன். நான் உடனடியாக கேட்டேன், அம்மா படிப்பாங்களா அப்படின்னு கேட்டேன் நான். அப்பா படிப்பாங்களான்னு கேட்கல, வீட்டில் படிப்பாங்களான்னு கேட்கல. அவ்வளோ ஆசையாக கேட்டேன், அம்மா படிப்பாங்களா? ஆமாம் மேடம், அம்மா படிப்பாங்க மேடம் சொல்கிறதுல அவனுக்கு அவ்வளோ பெரிய கர்வம். இல்லைன்னா பார்த்து பார்த்து ஒரு வந்தியத்தேவனை மனதில் உள்வாங்கி, நீங்கள் மணியம் சொன்னீங்க, மணியம்க்கு அப்புறம் கோகுலு உடையது வந்தது, அதற்கப்புறம் மணியம் செல்வனோடது வந்தது, அத்தனையும் பார்த்துருக்கோம். கல்கியில் அது வரும்போது மறக்காமல் எடுத்து தச்சு பைன் பண்ணி ஏதாவது ஒரு வாரம் விட்டு போச்சுன்னா அதற்காக உட்காந்து அழுது அது எங்கேயாவது கிடைக்குமா, பேக் இஷ்யூ கிடைக்குமான்னு பார்த்து பார்த்து அந்த புத்தகங்களை, அப்படி ஒரு தலைமுறை வந்தது. அந்த தலைமுறையிடம் பேசியவர்கள் எல்லாமே அப்படி தான் பேசுவாங்க. அறம் சார்ந்து தான் வீட்டில் பேச்சு இருக்கும். வீட்டில் தேவையில்லாத வார்த்தைகள் வரல, எப்படி நாம் இதுக்கு அனுமதித்தோம் அப்படின்னு தெரியாது. ரொம்ப அழகான இன்னொரு புத்தகம், அது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அறம் சார்ந்த சிந்தனை தமிழனுக்கு மட்டுமே சொந்தமல்ல, உலகளாவே இருக்குது, இல்லைன்னா யாரும் முன்னால் போக முடியாது. எந்த நாடு முன்னேற வேண்டும் என்றாலும் அறம் சார்ந்த சிந்தனை தான் பற்றுக்கோள். அது நான் எப்பொழுதுமே ஒரு காம்பஸ் அப்படின்னு தான் சொல்வேன். கையில் இருக்கக்கூடிய காம்பஸில் ஒரு கால் ஊன்றி இருக்கணும், இன்னொரு கால் உலா போகும். இந்த உலா போகும் கால் ஒழுங்காக வட்டம் போடணும் அப்படின்னா ஊன்றிய கால் அசையாமல் இருக்கணும். அந்த ஊன்றிய கால் அறமாக இருந்தால் மட்டும்தான் உலா போகும் கால் வட்டத்தை வட்டமாக போட முடியும். அப்போ அந்த ஊன்றி நிற்கக்கூடிய கால் எந்த நாடு முன்னேறுகிறதோ அந்த நாட்டில் கண்ணுக்கு தெரியவும் தெரியாமலும் கண்டிப்பாக அறம் சார்ந்த சிந்தனை வேரோடு இருந்தால் மட்டும்தான் அவ்வளோ விழுது பாய்ச்ச முடியும். இப்படி பார்க்கும்பொழுது ரொம்ப அழகான ஒரு புத்தகம் இப்போ கிடைச்சது, அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கிளியர் அப்படிங்கிறவருடையது. வள்ளுவன் சொல்கிற எல்லாத்தையுமே அவர் மறுபடியும் சொல்லிட்டு போகிறார். வள்ளுவன் அவருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் படிக்கும்போது நான் நினைச்சேன், இதெல்லாம் தானே எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இதெல்லாம் தானே பாட்டி சொல்லுவாங்க, இதெல்லாம் தானே அத்தை சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, அன்றாட வாழ்க்கையில் அறம் அப்படின்னா ஊர் கூடி வளர்த்த தலைமுறை நாங்கள்லாம். இந்த தலைமுறை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. காலதாமதமாக 6 மணி முடிந்து வீட்டுக்கு வரும்பொழுது அடுத்த வீட்டு அக்கா, எதிர்த்த வீட்டு மாமி, பக்கத்து வீட்டு பாட்டி அத்தனை பேருக்கும் பதில் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது கிடையாது. அத்தனை பேருக்கும் பதில் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழையிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் ஏன் பதில் சொல்லலைங்கிறது தான் முதல் கேள்வியாக இருக்கும் தாய் தகப்பனோட. நின்று பதில் சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு என்ன அவ்வளவு அவசரம் அப்படின்னு.
அந்த பாட்டியும் அத்தையும் அக்காவும் கேட்கறதோட மட்டும் நிறுத்த மாட்டாங்க. என்னைக்காவது வீட்டில் அம்மா இல்லைன்னா அவங்க வீட்டில் தாராளமாக சாப்பிடலாம். அவங்க குழந்தைக்கு உணவு கொடுக்கும்போது மறக்காம நமக்கும் போட்டுட்டு தான் கொடுப்பாங்க. அப்படி ஊர் கூடி வளர்த்த ஒரு தலைமுறை இப்ப எதை பாக்குறோம் அப்படின்னா, ஊரை அண்டவிடாமல் விளக்கக்கூடிய தலைமுறைகளாக மாறி போயிட்டு இருக்கும். அப்ப அறம் வீட்டில் நீங்கள் அழிக்காவிட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்துல அவர் மறுபடியும் இதெல்லாம் தான் சொல்றாரு. 2 நிமிடங்களுக்கு மேல் தேவைப்படாத அளவிற்கு சின்ன சின்ன பழக்கங்களை கண்டிப்பாக கொண்டு வாருங்கள். 21 நாட்கள் உங்கள் குழந்தைகள் தாக்குப்பிடித்து விட்டார்கள் என்றால் நிரந்தரமாக இட் வில் கெட் இன் டு தியர் சைக்காலஜி. அப்புறம் ஆட்டோ பைலட் தான். முதல்ல காரை ஓட்டும் போது கவனமா ஓட்டுனீங்க, எந்த பக்கம் திரும்பணும் எந்த பக்கம் நிற்கணும் அதிர்ந்து போய் பயந்து போய் இடித்து விடுவோமோ அப்படின்னு யாருமே வராத ராஜபாட்டையான சாலையில கூட நடுங்கி நடுங்கி ஓட்டிய காலம் முதல்ல தொடங்கும் பொழுது. 1-2 வருடம் ஓட்டினதுக்கு அப்புறம் நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் ஓட்டுறீங்க, உங்களுடைய சப்கான்சியஸான அது ஆட்டோ பைலட்டா வந்து உட்காந்துரும். குறுக்க ஒரு ஆடோ குழந்தையோ பாஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் போடும்போது தான் நிலைக்கு நீங்க திரும்புவீங்க. மற்றபடி அன்னைக்கு ஆபீஸ்ல என்ன பண்ணும் இது அத்தனையுமே தெரியும். அப்ப அப்படித்தான் சிந்தனைக்குள்ள இந்த அறம் போயிருந்தது. ஒரு காலகட்டத்துல மிக அழகாக ஒரு ஒண்ணு சொல்வார். அப்ப எனக்கு தோன்றக்கூடியது என்ன அப்படின்னா, பாட்டி படுக்கையை விட்டு நம்ம எழுந்திருச்ச உடனே பாட்டி சொல்லக்கூடியது என்ன, படுக்கையை மடிச்சுவை. பாக்கியம் எந்த வீட்லையும் நிரந்தரமான படுக்கைகள் கிடையாது, நோயாளிகள் இருந்தால் மட்டும்தான். இப்ப எல்லா வீட்லயும் கட்டில் இருக்கு, மெத்தை இருக்கு, சுருட்டப்படாத படுக்கை எப்பொழுதுமே சுகமாக இருக்கு. போய் உட்கார்ந்த உடனே அதுவும் சொல்லுவோம், நாங்க சாப்பிட்ட உடனே படுத்துடுவோம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம் இருந்தாங்கன்னா, நாங்க படுக்கையில தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ற அடுத்த இனமும் கூடவே இருக்கு. எப்படி விலகி வந்தோம்னு கூட நமக்கு தெரியாது, அது சுகமாக இருக்கு. ஆனா புரிஞ்சுக்கணும் தானே, நம்ம வாழ்க்கை 2 விஷயத்தை உங்ககிட்ட கொடுக்கும், சுகமானது ஒன்று, சரியானது ஒன்று. சுகமானது சுலபமானது, சரியானது மிகவும் கடுமையானது. லைஃப் ஆஃபர்ஸ் யூ 2 things, கம்ஃபர்ட் அண்ட் குட்னஸ். எதை எடுக்கிறோங்கிறத பொறுத்து தான் அன்றாட வாழ்க்கையில் அறம் இருக்குமான்னு அதற்கு மேலே நம்ம படிக்கும்போது பார்க்குறோம். ஆகாயத்தில் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய விண்வெளி கலங்களை அனுப்பக்கூடிய விண்வெளி குலம் அனுப்பும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய பூமியினுடைய ஈர்ப்பு விசையை தாண்டி அது போக வேண்டும் என்றால் மட்டும் தன்னுடைய எரிபொருளை கணிசமாக அது செலவழி செய்ய வேண்டும். ஆனால் அது தாண்டி போயாச்சு அப்படின்னா, ஒன்ஸ் இட் கெட்ஸ் இன் டு தி ஆர்பிட், அது பயணம் செல்ல வேண்டிய அந்த பாதை குள்ள வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு எரிபொருள் அவ்வளவு தேவையில்லை. அறம் சார்ந்த நல்ல பழக்கங்கள் முதலில் தொடங்கும் போது எரிபொருள் அதிகமாக தேவைப்படும், கவனம் அதிகமாக தேவைப்படும், வேர்வை அதிகமாக இருக்கும், துன்பம் அதிகமாக இருக்கும், சோம்பல் அதிகமாக இருக்கும், என்னால் முடியாது என்ற வார்த்தை அதிகமாக இருக்கும். 21 நாட்கள் உங்களால் அந்த குணத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றால் அறம் என்று தனியாக காட்டாமல் இயல்பாக அது மாறிப்போகும். அப்ப சிந்தனையில் இருக்கிறதெல்லாம் வார்த்தைக்கு வரும், வார்த்தையில இருக்கிறது எல்லாம் செயலாக மாறும், செயல் எல்லாம் பழக்கமாக மாறும், பழக்கம் உங்களது பண்பாக மாறிப்போகும். அப்ப இட்ஸ் அ வெரி லாங் ஜேர்னி. அப்ப யூ டாஸ்ட் தி தாட், உங்களுடைய நினைவுகள் நல்லதாக இருக்கணும். யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அஸ் அ சென்டினல், நினைப்புக்கு பக்கத்துல நாம போய் நிக்கணும். நல்ல புத்தி குடு ஆண்டவா அப்படின்னு பாட்டி சொன்னது அன்றாட வாழ்க்கையில் அறம். அப்படியே மனசுகிட்ட போய் நிக்கணும். ஏன்னா வள்ளுவன் அடுத்த நிமிஷம் சொல்லிடுவான், மறந்தும் பிறன் கேடு சூடர்க்க. எவ்வளவு அழகா அறத்தை கொண்டு வந்து வைக்கிறான், மறந்து போய் பண்ணிட்டேன் அப்படின்னு பொய் சொல்லாதே. மறந்தும் பிறன் கேடு சூழற்க, சூழ்ச்சியாக மனதில் கொண்டு போய் வைக்காதே, நினைக்காதே. சூழின் கண்டிஷன்ஸ் அப்ளை, சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. யாரெல்லாம் யாருடைய வாழ்க்கையெல்லாம் கெட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ கவலையே படாதீங்க, உங்க வாழ்க்கை எப்படி கெடுங்கிறத அறம் நிச்சயம் செய்யும். படிக்கும் பொழுதும் குழந்தைங்க பக்கத்தில் உட்காரும் பொழுதும் பகிர்ந்து கொள்ளும் போது வர வேண்டிய ஒன்றாக இது பார்க்குறோம். இந்த புத்தகம் அல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஆண்டன் ஷெகாவுடைய மிக அழகாக அதெல்லாமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்குப்பா, மொழிபெயர்ப்பட்ட அழகான ஒரு கதை கிரீஃப் அப்படிங்கிற ஒரு கதை. கிரீஃப் அப்படின்னா சோகம் அல்ல, அது அதை விட அதிகம், துயரம் துக்கம். சோகம் கொஞ்சம் மேலோட்டமாக எனக்கு தோணும், துக்கம் துயரங்கும் போது இன்னும் ஆழ பாய்ந்த மாதிரி இருக்கும். மிக சாதாரணமான கேப் டிரைவர், கேப் டிரைவர்னு நாம் நினைக்கிற மாதிரி இல்லை, குதிரை வண்டி ஓட்டி. அந்த குதிரை வண்டி ஓட்டி உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவனுடைய பனிக்காலம் எப்படி இருக்கும்னு தெரியும். அவன் ரொம்ப நோஞ்சானாக இருப்பான், அவனுடைய குதிரையும் அவன மாதிரியே இருக்கும். அவனுடைய இமைகளில் பனி விழுந்திருக்கும், குதிரையின் மேலும் பனி விழுந்திருக்கும். 2 பேரும் ஒரே நேரத்தில் தலை அசைத்துக் கொள்வார்கள், பனி கிழக்கொட்டும், மறுபடியும் நிற்பார்கள், மறுபடியும் பனி படியும். வாடகைக்கு யாராவது வரமாட்டார்களான்னு காத்துட்ருப்பான். கடைசியாக வாடகைக்கு ஆட்கள் வந்து ஏறுவாங்க. யார் அப்படின்னா, இளமை என்னும் போதை இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஏறுவாங்க, இளைஞர்கள் வந்து ஏறுவாங்க. இளமையாக இருக்கிறது ஒரு போதை, அவர்கள் போதையும் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், அதனால தே ஆர் டபுளி ட்ரங்க். ரொம்ப அழகாக இருக்கும், 2 முறை போதைக்கு ஆட்பட்டவர்கள். அவங்க ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம்
இவரை பார்த்து ரொம்ப கேவலமா சிரிப்பாங்க, கிண்டலா சிரிப்பாங்க, இவர் உடலை பத்தி கேவலம் பேசுவாங்க. அப்பெல்லாம் தெரியும் இந்த மூத்த தலைமுறையை பார்த்து இளைய தலைமுறை உடல் ரீதியாக பாடி ஷேமிங்னு சொல்லுவோம் இல்லையா, கேவலம் கிண்டலும் வரும்போது மூத்த தலைமுறை அதை கண்டித்ததே கிடையாது. நான் அப்படி கண்டிக்கிற நபர்களை பார்த்தது கூட கிடையாது. ரொம்ப கூசி குறுகி ஒரு முகத்தில் அப்படியே அசடு வழியிற மாதிரி சிரிச்சு அதை தாண்டி போயிருக்கோமே தவிர, மூத்த தலைமுறை எப்படி நீ இவ்வளவு கேவலமாக பேச முடியும் அப்படி நின்று கண்ணு கண் பார்த்து கண்டிக்கக்கூடிய தைரியத்தையும் முதுகெலும்பையும் என்னைக்கோ நம்ம விட்டுட்டோம். இனிமே வளர்த்துக்கணும், அது யாரும் கொடுக்க முடியாது. அவங்க ஏறி உட்காந்து அவங்க இறங்கும் போது பணம் கூட கொடுக்காம இறங்கி போயிடுவாங்க. அடுத்தது மறுபடியும் அங்கேயே காத்துட்டு இருப்பான். மறுபடியும் ஒருத்தர் வருவாரு. ஹீ இஸ் ஒரு ஒரு காவல்துறையை சேர்ந்த நபர். அவர் ஏறி உட்காரும் பொழுது இவன் வண்டியும் அந்த குதிரையும் தடுமாறும். அடுத்த நிமிஷம் கேட்பாரு, உனக்கெல்லாம் இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு யார் உரிமை கொடுத்தார்கள்? Who gave you license? அதுதான் அவருடைய கேள்வி. அந்த ஆங்கிலத்திலேருந்து ஆங்கில மொழிபெயர்ப்பில் அப்படிதான் வரும். அதற்கும் ஒரு மாதிரி சிரிப்பான். ஓட்டு ஓட்டு அப்படின்னு சொல்வாரு. கடுமையாக இருப்பாரு, ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவாரு. ஒரு இடம் வந்தவன அவரும் இறங்கி போயிடுவார், அவரும் காசு கொடுக்க மாட்டார். அன்றைக்கு அவனுக்கும் பட்டினி, அவனுடைய குதிரையும் பட்டினி, அதுதான் கணக்கு. திரும்பி வருவான், வந்து அவனுடைய லாயத்தில் கட்டணும். அங்கு எல்லா விதமான இந்த குதிரை ஓட்டிகளுக்கும் பொதுவான ஒரு லாயமாக இருக்கும். எல்லோரும் வண்டியை ஒரு இடத்தில் கட்டிவிட்டு குதிரைகளை கொண்டு வந்து ஒரு இடத்தில் நிறுத்துவார்கள். அதுகள் பைய வாயில் கட்டிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தானியத்தை போட்டிருப்பாங்க. எப்பொழுதும் இவன் திரும்பி வர வரைக்கும் ஒரு இளைஞன் காத்துட்டே இருப்பான். அன்னைக்குன்னு பார்த்து அந்த இளைஞனும் தூங்கி போயிட்டான். இவனுக்கு யாருக்கிட்டையாவது தன் சோகத்தை சொல்லணும். சோகத்தில் மிகப்பெரிய சோகம் சொல்றதை கேட்கறதுக்கு ஆள் இல்லாத சோகம். அறத்தினுடைய வலிமையான வலி அங்கதான் வரும். We are not inclined to listen to anybody. கேட்கறதுக்கு நமக்கு பிடிக்கல. உள்ளங்கையில ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு எத்தனை நேரம் வேணாலும் அதுல கரைஞ்சு காணாம போக நம்ம தயாரா இருக்கும். பக்கத்துல இருக்க நபருடைய கண்கள்ல இருக்கக்கூடிய கண்ணீரோ முகத்துல இருக்கக்கூடிய வாட்டத்தையோ பார்க்கிற அளவுக்கு, புரிந்து கொள்ற அளவுக்கு மனித நேயம் இல்லை. இப்போ வற்றி போச்சு, அற்று போச்சு. அதுதான் பெரிய பயமாக இருக்கு நமக்கு. ஏன்னா கொடுத்துட்டு திரும்பி வரும்பொழுது எத்தனை மடங்காக வரும் நமக்குன்னு தெரியாது இல்லையா. அவன் போய் பார்க்கறான், அந்த பையன் தூங்கிடுறான், அவனை எழுப்பி பார்க்கறான், அவன் திரும்பி தூங்குறான், அவனும் சோர்வடைஞ்சிருக்கான். திரும்பி குதிரைகிட்ட வரான். அந்த குதிரைகிட்ட வந்து ஒரு சின்ன முக்காலி இருக்கு, அதையும் இழுத்து போட்டுட்டு குதிரை மேல அப்படியே தலையை சாய்ச்சிக்கிட்டு அதுகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு ஒரு குட்டி இருந்தது தானே, அது இறந்து போன போது உனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தது. மகன் இறந்து போன செய்தி எனக்கு இன்னைக்கு தான் வந்தது. 10 நாள் கழிச்சு வந்து பாக்குறேன்னு சொன்னேன், ஆனா நான் வரதுக்குள்ள அவன் நோயால இறந்து போயிட்டான். ஆனா உனக்கு புரியும் தானே அப்படின்னு சொல்லுவான். அந்த குதிரை மெதுவா அசை போட்டுட்டு பையில இருக்கக்கூடிய தானியத்தை தின்னுட்டு இருக்கும். அந்த ஏறி வந்த இளைஞர்கள்கிட்ட சொல்றதுக்காக திரும்பும் போது யாரும் கவனிக்கல. அந்த காவல்துறையை சேர்ந்த நபர் கடுமையாக பேசுற அவர்கிட்ட யாரும் கவனிக்கல. ரொம்ப அழகாக அதை முடிச்சிருப்பார் ஆண்டன் செகோவ், கிரீஃப் அப்படின்னு எழுதியிருப்பார். சாதாரணமான சோகம் அல்ல. யார் தோளிலையும் யார் சோகத்தையும் இறக்கி வைக்க முடியாது. ஆனா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் சொல்ல முடியுமே ஆனால் மிகப்பெரிய அறம் அதுதான். அன்றாட வாழ்க்கையில் மிக மிகப்பெரிய அறம். கேட்பதற்கான ஒரு மனதும் வாங்கிக் கொள்வதற்கு 2 காதுகளும். இஃப் ஒன்லி யூ ஹாவ் எ லார்ஜ் ஹார்ட் அண்ட் 2 இயர்ஸ், தற்கொலைகளை தவிர்க்க முடியும். பக்கத்தில் நின்று கையை பிடித்துக் கொண்டு குழந்தைகள் பேசும்பொழுது கண்ணை உங்களால் பார்க்க முடியும் என்றால் இலக்கியத்தை உள்வாங்கக்கூடிய அளவுக்கு ஈரமும் வீரமும் இருக்கக்கூடிய மனதாக உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு பெரிய பட்டியலே நான் போட்டேன். அதாவது மனப்பாட செய்யுள்ள 2 மார்க்குக்காக ரொம்ப அழகா சொன்னார் இல்லையா, 2 மதிப்பெண் எனக்கு கிடைத்திருக்குமா தானே அப்படின்னு கேட்டார்ல. அது போது நான் அதே மாதிரி ஒரு பெரிய பட்டியல், அதாவது வள்ளுவனை புத்தகத்தை எடுக்காம பார்த்ததுல, அன்றறிவாம் என்னாத அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. எப்பொழுதாவது யாருக்காவது அப்படின்னு நினைக்காம எப்பப்போ முடியுதோ அப்பப்போ மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அறம் வேறு, நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் வேறு. அறம்ங்கிறது வேறு, அறத்திற்கு ஒரு ஈக்விவலண்ட் அது மாதிரி ஒரு வார்த்தை வேணும் அப்படின்னா நான் தர்மம்ங்கிற வார்த்தையை எடுப்பேன், ஆங்கிலத்தில் எத்திக்ஸ்ன்னு எடுப்பேன். என்ஜினியரிங் எத்திக்ஸ், மெடிக்கல் எத்திக்ஸ், லீகல் எத்திக்ஸ், ஹியூமன் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது அறம், அறம் தான் அதுல தமிழ் வார்த்தை. நான் தானம் பண்றேன்ல அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்தில் அதுக்கு சேரிட்டின்னு ஒரு பேர் இருக்கு, தமிழ் அதுக்கு ஈகை கொடை எல்லாமே வந்துடும். அறம்ங்கிறது சிந்தனை சார்ந்தது, வார்த்தைகள் சார்ந்தது, செயல் சார்ந்தது. நீங்க யாருக்கும் ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டாம், மனதால நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சா மட்டுமே போதும். அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அறம் சார்ந்து வரும்பொழுது ரொம்ப அழகான ஒரு கதையை நான் படிக்க கிடைச்சது எனக்கு. உண்மையோ பொய்யோ அதை விட்டுடலாம், ஆனா அந்த கதையில் இருக்கக்கூடிய சாரம் சத்தியமாக தான் இருக்கும் நம்புறேன். சத்தியங்கள் எல்லாம் சாத்தியமாகும்னு நம்புறேன் நான். பார்த்தா கர்ணன் போர்க்களத்தில் கடைசியாக கிடக்கும் பொழுது அம்பு பாய்ந்தாகிவிட்டது. கிருஷ்ணர் அப்படியே வேறொரு பிராமண உருவத்தில் வந்து, பார்ப்பனர் உருவத்தில் வந்து, நீ செய்த தானங்களினுடைய புண்ணியத்தையும் சேர்த்து தானம் செய்யன்னு கேட்பதாகவும், அதையும் சேர்த்து அவன் கொடுத்து விடுவதாகவும், அங்கே தனது குருதியையே தண்ணியாக ஊற்றி இந்தார்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதாகவும், இறந்த பின்பு நரகத்துக்கு அவன் போவதாகவும்,
அந்த கொடுமையை புரிந்து கொள்ள முடியாமல் துன்பம் தாங்காமல் சூரியன் இறங்கி வருவதாகவும், அப்படி எப்படி என் மகனை நீங்கள் இவ்வளவு தர்மம் செய்த, இவ்வளவு தானம் செய்த, தர்மம் அல்ல இவ்வளவு தானம் செய்த ஒருவனை எப்படி நீங்கள் நரகத்திற்கு அனுப்பலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது தர்ம தேவதை அவனிடம் சொல்லும் பதிலாக ஒன்று வருகிறது. தானம் என்பது கேட்கும் போது கொடுக்கப்படுவது, தர்மம் என்பது கொடுப்பது மட்டுமல்ல, சிந்திப்பது, சொல்வது, பின்னர் கொடுப்பது. எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது தானம் அல்ல அது தர்மம். நல்ல வார்த்தைகளை சொல்றோம் இல்லையா, அது தானம் அல்ல அது தர்மம். அன்ன தானம் பண்ணலாம், ஆனா தர்ம சத்திரம் கட்டுவோம். தர்ம சத்திரம் கட்டுமே தவிர தான சத்திரம் யாரும் கட்ட மாட்டோம், ஆனா அன்னத்தை தானம் பண்ணுவோம் நாம. அப்போ பசி அறிந்து குறிப்பறிந்து நீங்க ஒண்ணு கொடுக்குறீங்கன்னா அது தானமாக இருக்கும். ஆனா கேட்காமலேயே இந்த துன்பம் இங்க வருமே, ஒரு காலத்துல அப்படி இருந்தது தானே, வீட்டு முன்னால எல்லாம் பெரிய தொட்டிகள் கட்டப்பட்டிருக்கும், தண்ணீர் ஊற்றப்பட்டிருக்கும், கடந்து செல்லக்கூடிய கால்நடைகள் கண்டிப்பாக இருந்து குடிச்சிட்டு போகும். அது யாரும் அதற்கு தானம் அது இல்லாம முடிஞ்சது கிடையாது. வீட்டுல அரிசி கழுவின தண்ணியிலிருந்து, காய்கறிகள் கழுவின தண்ணியிலிருந்து எல்லாமே அங்கு வந்து கொட்டுவோம். அது மட்டும் இல்ல, மீந்தி பண்ண சாப்பாடை கூட கொட்டுவோம். வீட்டு வாசலில் கதவை அடைப்பதற்கு முன்னால் என் பாட்டி சொல்வது எனக்கு ஞாபகம் இருக்கும், யாராவது அத்தாழ பட்டினி கிடைக்கிறீர்களா அப்படின்னா, அத்தாழ பட்டினா இரவு நேர பட்டினி அப்படின்னு அர்த்தம். இரவு நேர பட்டினி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. பிச்சைக்காரர்கள் ஒழித்ததில் எனக்கு பெரும் நிம்மதி, ஆனா தர்ம சிந்தனை அவர்களோடு போய்விட்டதேன்னு நினைக்கும் போது பெரிய வேதனையாக இருக்கு. கண்டிப்பாக பிச்சை எடுக்கிறதுக்கு யாரும் இருக்கக்கூடாது. ஐயமிட்டு உண்கிறது எவ்வளவு சத்தியமோ அதே மாதிரி ஏற்பது இகழ்ச்சியும் பெரிய சத்தியம்தான். ஆனாலும் கொடுக்கணுங்கிற அந்த நினைப்பு இருக்கும் இல்லையா. வீட்டுக்கு ஒரு வாசல் ஒரு திண்ணை, அந்த திண்ணை மூலையில ஒரு பானை, அந்த பானையில செய்திருக்கக்கூடிய கேழ்வரகு களியோ கம்பு களியோ அதுல மிதக்க, அந்த வழியாக போகக்கூடிய வழிப்போக்கன் வந்து உட்கார்ந்து உணவருந்தி அதனுடைய மூடிய பாத்திருப்பீங்களே, தட்டையாக இருக்காது, தட்டு குழிவாக இருக்கும். எடுத்து போட்டு சாப்பிடுற அளவுக்கு அதுல இருக்கும், திண்ணையில் உறங்கி விட்டு போவோம். திண்ணைகள் எல்லாம் அடைத்து அதையும் வாடகைக்கு விட்டாகி விட்டது. பாட்டில தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தண்ணீர் கூட நம்ம தானமா கொடுக்கறதுக்காக தயாராக நம்ம இல்லை. இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா, சுந்தர ராமசாமியினுடைய நான் கதைகளை பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுக்குறேன்ப்பா. அறம் செழிக்கணும் அப்படின்னா பிரிஸ்கிரைப் பண்ற மருத்துவர்கள் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. பிரிஸ்கிரைப் பண்றது அப்படின்னா இது செய்யுங்க அப்படின்னு சொல்றது. இப்படி பாத்தீங்க அப்படின்னா சுந்தர ராமசாமி அவர்களுடைய கோவில் காளையும் உழவு மாடும் மிக அழகாக இருக்கும். ரொம்ப வயதான ஒரு நபர் வருவாரு, அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பண்டாரம் அவர் தோளில் எப்பொழுதுமே காவடி தூக்கிட்டு இருப்பாரு, நல்ல வாட்டசாட்டமாக இருப்பாரு. ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் அதுல அரிசி போட்டிருப்பாங்க, பொங்கி சாப்பிடுவாரு. அவர் மட்டும் அல்ல, அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய நாயும் ஒவ்வொரு நாளும் சாப்பிடும். இந்த வறியவர் இந்த முதியவர் வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு அந்த நாய்க்கு சாப்பாடு கிடைக்காது, ஏன்னா அதை இவர் வாங்கி சாப்பிட்டுருவாரு. இந்த நபர் அந்த கோவில் காளையாக திரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர் அவர் கேட்பார், எங்கிருந்து வந்த, என்னை எதுன்னு பனை ஏறுவதுதான் என்னுடைய வழி, என் மனைவி இறந்து பின்னதுக்கு குழந்தைகளுக்கும் என்ன தேவையில்லை, ஆனா உடம்பு உறுதி வாய்ந்த உடம்பு, சோம்பேறியா என்னால இருக்க முடியாது, ஏதாவது செய்தாக வேண்டும். அடுத்த நாள் காலையில கிளம்பி போயிடுவார் அந்த முதியவர். இரவு மறுவரவர் இரவு மட்டும்தான் இவர்கிட்ட சாப்பாடு வாங்குவார். கிளம்பி போவாரு, ஒவ்வொரு நாள் கழிச்சு திரும்பி வரும்போதும் கையில இருக்கக்கூடிய அந்த அந்த மண்வெட்டி அதுல கொஞ்சம் ஈரமா இருக்கும், செம்மண் படர்ந்து இருக்கும். எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னா, இந்த பக்கத்துல எங்கேயுமே கிணறே இல்லை, கிணறு ஒண்ணு வெட்டலான்னு இருக்கேன். ஒத்த மனிதரை கிணறு வெட்டுவீங்களா என்ன, முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகும், பார்த்தா கிணறு வெட்டியிருப்பார் அந்த மனுஷன். இவர் நம்ப கூட மாட்டார். ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் ஆனதுக்கு அப்புறம் இந்த நாய் குட்டி போடுற அளவுக்கு சினையா வேற இருக்கும். அப்புறம் வந்தபோது கடும் காய்ச்சலோடு அந்த நபர் வந்து படுப்பாரு. படுக்கும் போது இவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்பாரு, எனக்காக ஒரு உதவி பண்றியா, என்ன உதவி வேணும் சொல்லு அப்படிங்கும்போது, அங்க நான் ஒரு கிணறு தோண்டிருக்கேன், சொம்புல கொஞ்சம் போய் தண்ணி மட்டும் கொஞ்சம் வந்து கொடுக்குறியா, நல்ல தண்ணியாக இருந்தால் தானே பயன்படும் எல்லாருக்கும். கொண்டு வந்து அந்த தண்ணியை கொடுப்பாங்க. அது அது கொண்டு வரதுக்கு அங்கே போகும்போது தான் பார்ப்பாரு, எத்தனை பிரம்மாண்டமான ஒரு கிணறு கட்டப்பட்டிருக்கு. அந்த பக்கம் கட்டிட தொழில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இளம் வயசு பையன் கூட பண்ண மாட்டான்ப்பா, ஒத்த நபராக அந்த கிழவர் என்ன வேலை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும், மதிப்பும் வரும். வந்து அந்த தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கும்போது சொல்கிறார், எனக்கு இன்னொரு உதவி கூட வேணும். என்ன உதவி வேணும் அப்படின்னா, இந்த வழியாக போன செல்வந்தர்கள் மாட்டு வண்டியில போகும்போது குழந்தைக்கு தாகம் எடுத்தது, இந்த தண்ணீர் வேணும்னு வந்து கிணறு பார்த்தோன்னே நன்றி சொன்னாங்க. அந்த செல்வந்தர் என்கிட்ட ஒரு வார்த்தை கொடுத்தாரு, கிணறு வெட்டி முடியுங்க, சுற்றுச்சுவர் கட்டித்தரேன் அப்படின்னு. பெரிய பெரிய அபாயங்கள்ல மிக முக்கியமாக சங்க இலக்கியம் சொல்லக்கூடியது வெட்டப்பட்ட கிணறுக்கு சுற்றுச்சுவர் கட்டாமல் விடுவது. இப்ப நம்ம எத்தனையோ குழந்தைங்களை மறுபடியும் வாஷ் டவுன் த ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம். எங்கேயோ குழந்தைகள் அந்த ஆழ்துளை கிணறுக்குள்ள போயிடுறாங்க அப்படின்னு சொல்றோம். இப்படி ஒரு அபாயம் வரும்னு தெரிஞ்சு சங்க இலக்கியம் சொன்னது, சுற்றுச்சுவர் கட்டுவது கிணறுக்கு பெரிய ஒரு அறம் அப்படின்னு சொல்வாரு. செல்வந்தர்கள் அப்படியெல்லாம் வாக்குறுதி கொடுப்பாங்க, மறந்து போயிடுவாங்க.
தயவு செஞ்சு தொடர்ந்து போய் அவர்கிட்ட மறுபடியும் அதை வலியுறுத்தணும், மறுபடியும் சுற்றுச்சுவர் கட்டணும். சுந்தர ராமசாமி ரொம்ப அழகாக அந்த கதையை முடிப்பார். அன்று இரவு அந்த நாய்க்கு உணவு கிடைத்தது அப்படின்னு. ஏன்னா அந்த வயோதிகமான அந்த பெரியவர் அன்று இறந்து போயிருப்பார். மிக அழகாக அறம் அறம் சொல்ல வருவது அப்படின்னா அந்த கதைகளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக. அதே மாதிரி நான் இன்னொன்று ப்ரிஸ்கிரைப் பண்ண அந்த கதையை சொல்ல போகிறதுல சுந்தர ராமசாமியினுடைய சிறுகதை தொகுப்பு கிடைக்குமே ஆனால் பொக்கிஷம் மாதிரி வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. அதில் எனக்கு மறுபடியும் நான் டிக் போடக்கூடிய கதை, மீண்டும் மீண்டும் படிக்கக்கூடிய சீதை மார்க் சீய காய்த்தோள். நீங்கள் தான் படிக்கணும், படிச்சிருக்கவங்க யாராவது இருந்தால் மிக்க நன்றி. படிக்க போறீங்கன்னு சொன்னால் அதை விட ரெண்டு மடங்கு நன்றி. சீதை மார்க் சீய காய்த்தோள். அங்கிருந்து திரும்பி மறுபடியும் அங்கிருந்து கடந்து வரேன் அப்படின்னு சொன்னா மறுபடியும் நான் வந்து நிற்கக்கூடிய இடம் ஜெயகாந்தன் தான். அறம் சார்ந்து பேசிய எழுத்து அது, பேனா அது, அதிர அதிர எழுதிய பேனா அது, அதிர அதிர எழுதிய எழுத்து அது. மறுபடியும் இஃப் ஒன்லி ஐ கேன் பிரிஸ்கிரைப். அவருடைய சிறுகதை தொகுப்பு இருக்கு, அதுல இது கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது. அதைத்தான் உங்களுக்கு சொல்லணும். 1961 என்னைக்கு பேசுறேன்னா 9/10/2024 பேசிட்டு இருக்கேன். கதை எழுதப்பட்டது 1961. நிதானமாக கூட்டி பாருங்க எத்தனை வருடங்களை கடந்து வந்துட்டோம், கடந்து வரும்போது கை நழுவி போனது எதெல்லாம் அப்படின்னு. நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த கதை. அது அல்லாமலும் அவருடைய கதைகளில் நீங்கள் படிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னால் தவறுகள் குற்றங்கள் அல்ல, கண்டிப்பாக படிக்கணும். அதற்கு அடுத்தது புது செருப்பு கடிக்கும், கண்டிப்பாக படிக்கணும். அக்ரஹாரத்து பூனை கண்டிப்பாக படிக்கணும், அக்னி பிரவேசம் கண்டிப்பாக படிக்கணும், குரு பூஜை கண்டிப்பாக படிக்கணும். அதற்கு அடுத்தது சுய தரிசனம் கண்டிப்பாக படிக்கணும், யுகசந்தி கண்டிப்பாக படிக்கணும். அப்படின்னா புத்தகங்கள் முழுவதுமே கண்டிப்பாக படிக்கணும். இல்லைன்னா வேற எப்படி சொல்ல முடியும்? ஒரு குழந்தைக்கு முதல்ல வாயில சாப்பாடை வைக்கும்போது அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைப்பாள். அதற்கப்புறம் குழந்தைக்கிட்ட நான் சொல்லவே வேண்டாம், அதுவே வாயை திறக்கும் அப்படின்னு சொன்னால் அது கையிலேயே கொடுத்துட்டு போனால் குழந்தைகிட்ட தட்டு மட்டும்தான் மிஞ்சும் இல்லையா? அப்போ இதெல்லாம் அக்வயர்டு டேஸ்ட், மீண்டும் அதை கையில் எடுக்கும்போது கிடைக்கக்கூடியது. ஆனால் அதற்குள்ளே போகிறதுக்குள்ளே நான் இன்னொரு புத்தகத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். எங்கள் ஊர் வானம்பாடி கவிஞரான புவியரசு ஐயா மொழிபெயர்த்து, அந்த மொழிபெயர்ப்புக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்த ஒரு புத்தகம் மிர்தாதின் புத்தகம். கண்டிப்பாக இங்கே இருக்கும்னு நான் நம்புகிறேன். மைக்கேல் நயமி அப்படிங்கிறவர் எழுதினது, லெபனானை சேர்ந்த எழுத்தாளர். அவருடைய எழுத்தை கொண்டாடி ஓஷோ சொன்னது, உண்மையான புத்தகம் என்று ஒன்றை வாசிக்க வேண்டும் என்றால் இது மட்டும்தான் அப்படின்னு. நான் சொன்ன உடனே அது சுவாரஸ்யமா இருக்கும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதுலேயும் இன்ஃபார்ம்டு ரீடர், அதற்கப்புறம் இன்டெலிஜென்ட் ரீடர், அதற்கப்புறம் என்லைட்டன்ட் ரீடர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும், ஓஹோ நீங்க இதைத்தான் சொன்னீங்களா அப்படின்னு. அதுல ஒரு குறிப்பிட்ட அத்தியாயம் வரும், அந்த மிர்தாத் அப்படிங்கக்கூடிய ஒரு மெஸ்ஸாயா மாதிரி ஒரு ஞானி, இளம் ஞானி. அவன்கிட்ட கேட்பாங்க எல்லாரும், உடல் நோவு இல்லாமல் பாரதி சொல்ற மாதிரி வஞ்சனையின்றி சூதின்றி பகையின்றி வையகம் அழுந்திரலாம் தஞ்சமென்றே உரைப்பீர், அப்படி ஒரு நிலைமைக்கு சூதும் பிணியும் நோவும் இல்லாமல் மனித வாழ்க்கை இயல்பாக அழகாக போக வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும்போது அந்த மிர்தாதுடைய பதில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டாண்ட் அஸ் அ சென்டினல் ஃபார் யுவர் தாட் அப்படிம்பாரு, எண்ணங்களுக்கு காவலாய் நின்று பழகுங்கள். உணவு சாப்பிடும் போது இது என் உடம்புக்கு ஒத்துக்காதுங்கிற மாதிரி இந்த எண்ணம் போனால் என் உடலுக்கு ஒத்துக்காதுங்கிறது முடிவு பண்ணுங்க. புகார்களையோ புலம்பல்களையோ புறம் கூறுதலையோ உள்ள அனுப்பிட்டீங்க அப்படின்னா யோர் ஹெட் பிகம்ஸ் அ ஜங்க் யார்ட், குப்பை குளமாக மாறி போகும். ஒப்பனைகள் அழகாக இருக்கலாம், நம்மை பார்க்கும்போது அழகாக இருக்கலாம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் மாத்தி அகத்தின் அழுக்கு முகத்தில் தெரியும்னா எத்தனை பேர் முகம் பார்ப்பது மாதிரி இருக்கும்? அப்போ தலைக்குள்ள அழுக்கு போகாம பார்த்துக்கோங்க. ஸ்டாண்ட் இஸ் அ சென்டினல் ஃபார் யுவர் தாட். சரி, அடுத்தது என்ன பண்ணணும்? பேசும் பொழுது இந்த மொத்த உலகமும் ஒற்றை காதாக இருந்து உங்களை கேட்பது போல அந்த அச்சத்தோடு பேசுங்கள். இமேஜின் தட் தி ஹோல் வேர்ல்ட் பிகம்ஸ் ஒன் இயர் டு லிசன் டு யூ. தலைக்குள்ள போறக்கூடிய எண்ணங்கள் அத்தனையும் நெருப்பால் எழுதப்பட்டு ஆகாயத்தில் அத்தனை பேரும் பார்த்தால் எப்படி இருக்குமோ அதை நினைத்து பயந்து ஸ்டாண்ட் அஸ் அ சென்டினல் சொல்லக்கூடிய வார்த்தை உலகமே ஒற்றை காதாக உங்களை கேட்குது. மூன்றாவது அப்படின்னு கேட்கும்போது சிந்தனையை சரி பண்ணியாச்சு, சொற்களை சரி பண்ணியாச்சு, செயல் கண்டிப்பாக சரியா இருக்கும். செயல் உள்ள வரும்பொழுது செய்த எல்லா செயல்களும் பின்னால் வரும், முற்பகல் செய்தால் பிற்பகல் வரும்னா நம்மெல்லாம் தப்பிச்சிட்டோம். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கும் போதுதான் அபாயம் வரும். அதையும் சொன்னதுக்கப்புறம் அடுத்தது அவர் இன்னொன்று அழகாக சொல்வார், கனவு காணும் நபர்களாக இருக்காதீர்கள், கனவாக மாறுங்கள் அப்படின்னு சொல்வார். இந்த அறம் செய்ய வேண்டும் அறம் செய்ய வேண்டும் நினைக்காம அறம் சார்ந்த சிந்தனை உள்ள நபர் நடந்து வருவதை போன்ற தோற்றம் உங்களுக்கு வந்துடும். தலையை சுற்றி ஒளிவட்டம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் உங்களுக்கு தெரியும், அந்த அளவு மனசு சுத்தமாயிடும் அப்படிங்கிறாரு.
அப்போ கனவு செய்வ காண்பவராக டோன்ட் பி அ ட்ரீமா பிகம் அ ட்ரீம். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை அது. எதை நோக்கி நாம் செல்கிறோமோ அதுவாகவே மாறுவது, எதை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ அதுவாக மாறுவது, கனவாகவே மாறுவது. ஐந்தாவது வரி ரொம்ப அழகாக இருக்கும். இறைவனே பூமிக்கு வருவேன் என்று நினைத்தாலும் நீங்கள் இருக்கிறீர்களா என்று அவன் கேட்டுவிட்டு வரட்டும். ஏன்னா அந்த அளவுக்கு உன்னதமான நிலைமைக்கு நீங்க போயிருப்பீங்க. ஈவன் இஃப் காட் வுட் லைக் டு விசிட் த பிளானட், லெட் ஹிம் ஆஸ்க் வெதர் யூ ஆர் ஸ்டில் தேர். நீங்க இன்னும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இறங்கிவன் இறங்கி வரணும் அப்படிம்பாங்க. மிக அற்புதமான புத்தகம். அச்சமில்லாமல், கூச்சமில்லாமல், தயக்கம் இல்லாமல் பத்திரமாக புத்தகங்களை வைக்கலாம். குழந்தைங்க எடுக்கும்பொழுது, நம்ம மொபைல் எடுக்கும்போது கூட நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்வேன், கீப் யுவர் மொபைல் கிளீன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்வேன் நான். இதை விட நாகரிகமாக அறத்தை பற்றி பேச முடியாது. ஏன்னா குழந்தைங்க மொபைல் எடுத்தோன்னா ஐயோன்னு அடிச்சு கட்டிட்டு நம்ம ஓடக்கூடாது. வீட்டில் யார் எடுத்தாலும் யாருக்கு வேண்டுமானாலும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு மொபைல் மட்டுமே இல்லை ஓப்பனாக இருக்கிறது. எல்லோருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓப்பனாக இருந்தோம் அப்படின்னா அறம் கண்டிப்பாக உள்ளே வரும். இதிலிருந்து நான் உங்களை நகர்த்தி கூட்டிகிட்டு போகிறது, நிறைய கதைகள் ஜெயகாந்தனோடது சொன்னேன். அதில் ஒரு புத்தகத்தில் அது பின்னால் அந்த சிறுகதை தொகுப்பில் பின்னால் அவருடைய ஒரு அழகான வரிகள் வரும். உங்கள் கையில் இருப்பது ஒரு புத்தகம் என்று நினைக்காமல் எழுதியவனின் இதயம் என்பதை புரிந்து கொண்டு உணர்வு பூர்வமாக வாசியுங்கள். கையில் இருக்கக்கூடிய எழுத்தாளன் யாரால புத்தகம் வாங்க முடியுமா? அப்படி யாருக்காவது கர்வம் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்க. ஹூ கேன் பை எ புக்? யூ அண்ட் ஐ ஜஸ்ட் கிவ் த பிரிண்ட் காஸ்ட். பதிப்புக்கான விலையை மட்டும்தான் கொடுக்க உங்களாலும் என்னாலும் முடியுமே தவிர புத்தகங்களை வாங்கும் அளவிற்கு செல்வந்தர்களாக நாம் யாரும் மாறவில்லை. அந்த படைப்பாளி எப்படி உள்ளே கொண்டு வந்து உருக்கி உருக்கி அந்த பேனா முனையில் தன்னை வார்த்திருப்பான் அப்படின்னு நமக்கு தெரியாது. அகன்று நின்று நீங்களும் நானும் சொல்லலாம், இதெல்லாம் ஒரு புத்தகமா அப்படின்னு கேட்கலாம். அடுத்த வார்த்தை கூட நமக்கு எழுத வந்தது கிடையாது. அப்போ புத்தகங்களை வாங்க நமக்கு முடியாது. எழுத்து கூலி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, பிரிண்ட் காஸ்ட், அதை மட்டும் கொடுக்குறோம். ரொம்ப அழகாக சொல்வார், உங்கள் கைகளில் இருப்பது ஒரு புத்தகம் என்று ஒரு நினைக்காமல் இதயபூர்வமாக வாசியுங்கள். வால்ட் விட்மனும் அதே தான் சொல்வார். தன்னுடைய லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் வரும்பொழுது அவர் சொல்வார், வாட் யூ ஹாவ் இன் யுவர் ஹேண்ட் இஸ் நாட் அ புக் பட் ரைட்டர்ஸ் ஹார்ட். எழுதியவரின் இதயம் என்று புரிந்து கொண்டு வாசியுங்கள் அப்படிங்கும்பொழுது அந்த இதயம் துடிக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். 1961 நான் இருக்கிறேனே அப்படின்னு, நான் இருக்கிறேன் அப்படின்னு எழுதின கவிதை கதை நீங்கள் தனியாக போய் படியுங்க. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இப்படி மந்திரங்கள் போலது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஓசை மந்திரம், ஓசைகளை சேர்த்து வார்த்தைகள் அதை விட பெரிய மந்திரம். பூமியில விழக்கூடிய விதையாவது பூமியில விழுந்ததுக்கு அப்புறம் தண்ணீரும் வளமும் சேர்ந்து கிடைக்கும் போது அந்த விதை வேர்விடும். ஆனா சொல்லக்கூடிய வார்த்தைகள் மனதில் விழும் போதே வேர்விட்டு கொண்டு விழும். அதனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். வார்த்தைகள் பல்லையும் உதட்டையும் நாக்கையும் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா எடுத்து போட்டு மெல்ல முடியாது நம்மளால. தரமற்ற மங்களம் அல்லாத வார்த்தைகளை சொல்லாமல் இருப்பது, அதனால தான் அல்லவை கூறுது வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் வள்ளுவன் சொல்லக்கூடியது. இப்போ இந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தொடங்கும் பொழுதே ஒரு நிலவொலி இருக்கக்கூடிய அழகான நிலவினுடைய ஒளி இருக்கும். ஒரு பிச்சைக்காரன், 1962 எழுதப்பட்டது, தொழுநோயாளி. ஒரு காலத்தில் கையில் இருந்தவையெல்லாம் விரல்களாக இருந்தன, இப்போ இல்லை, எல்லாம் மழுங்கி போய்விட்டன, மரத்து போய்விட்டன. ஒரு தகரக்குவளை, அதை கூட ரொம்ப அழகாக சொல்லுவார், புதிதான தகரக்குவளை அந்த நிலவின் ஒளிப்பட்டு அது தக தகன் மின்னுது. அதற்குள்ள யார் யார் வீட்டிலிருந்தோ வாங்கி வந்த சோறு, அந்த சாப்பாடை அவன் கை மாதிரி இருக்கக்கூடிய விரல்கள் போல் ஒரு காலத்தில் இருந்த அந்த கையால் எடுத்து வழித்து சாப்பிடுறான். ஏப்பம் வருது, பார்க்கறதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு அவனுக்கு. அவன் சொல்ல உலகம் மிகவும் இனிமையாது, உலகம் ரொம்ப அழகாக இருக்கு. தீராத நோயாளி அவன், ஆனா அவன் சொல்லக்கூடியது அப்படி சொல்லுவான், எல்லாம் ருசியா அழகா இருக்கு, பால் மாதிரி நிலவு, உணவு எவ்வளவு ருசியாக இருக்கு, இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குப்பா, உலகம் ரொம்ப அழகாக இருக்கு. சொல்லி அழகாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், நல்ல வெள்ளையாக தூய்மையான ஆடை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞன் தாவி தாவி வரும்போது அவன் நினைக்கிறான் ஒருவேளை நடக்க முடியாம அப்படி தடுக்கி விழுறானு. இல்லை, அந்த தண்டவாளத்துல விழுந்து தற்கொலை பண்ணணும்னு வந்தாச்சு. வண்டி வர சத்தம் கேட்கும் போது ஓடி போய் தன்னுடைய குறுகி போன விரல்கள் இல்லாத அந்த கரங்களினால் அப்படியே அள்ளி எடுத்து வீசிடுவான். இந்த பக்கம் வண்டி தடதடன் தாண்டி போகும். அதை கூட ரொம்ப அழகாக சொல்வார், நிழல்களே இந்த இருவரின் மேலும் பாய்ச்சி விட்டு வண்டி தன் வழியே போனது அப்படிம்பாரு. மாறி 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 கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய லைட் இவங்க மேலே விழுந்துட்டே இருக்கும். கீழே கிடக்கும்போது அவன் திரும்பி அந்த இளைஞன் பார்ப்பான். பார்க்கும்போது இவனுக்கு பயமாக இருக்கும், நாம தொட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு அவன் அதிர்ந்து போவானே, மரணமே தேவலைன்னு நினைப்பானே அப்படின்னு பார்க்கும்போது அந்த இளைஞன் சொல்லுவான், என்னை ஏன் காப்பாத்தினீங்க, எழுப்பி விடுவார். விட்டுட்டு இந்த தொழுநோயாளி கையில் ஒரு கோல் இருக்கும், இந்த கோல் வச்சுக்கிறியா, இதை வச்சு நடந்து வரியா அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கே தெரியும் இந்த கோல் இல்லாட்டா இவனாலேயே நடக்க முடியாது, ஆனாலும் இந்த கோல் வச்சுக்கிறியா நடக்கிறியா, இல்லை உங்கள் தோலை பிடிச்சிட்டு நடந்து வரேன். வந்து இந்த பழைய மண்டபத்தில் வந்து உட்காரும்போது அவன் அழ ஆரம்பிப்பான்,
நானே இருக்கும்போது நீ ஏன் இறந்து போகணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இந்த தொழில்நோயாளி சொல்வார், ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால தாய் தகப்பன் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தை இறங்கி அதுக்கு என்ன தெரியும் விளையாடிட்டு அந்த ரயில்வே லைனுக்குள்ளே போயிடுச்சு. வண்டி வர சத்தம் இவங்க அதை பற்றி கவலையே படலை. பாஞ்சு போய் குழந்தைய ரெண்டு கையாலையும் அள்ளிட்டேன். அள்ளி கொடுத்த போது அந்த அம்மா அந்த குழந்தையை வாங்கும்போது ஐயோ அப்படின்னு அலறிட்டு கூப்பிட்டுருந்தா வந்திருப்போமே, நீயா என் குழந்தைய தொட்ட அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே போயிடலாமான்னு தோணுச்சு. இருந்தாலும் என்ன, குழந்தை காப்பாத்தியாச்சு இல்லையா. இதே மாதிரி ஒரு மாடு பின்னால வண்டி வருது, விசில் அந்த வண்டி சத்தம் கொடுத்துட்டே இருக்கு, ஆனா மாடு நகரவே மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன், கீழே இருக்கக்கூடிய கல்லை எடுத்து அடிச்சுட்டே இருக்கேன் அந்த மாடை. கடைசியாக அந்த என்ஜின் பக்கத்துல வரும்போது மாடு துள்ளி போயிடுச்சு. இன்னைக்கு மூன்றாவதா உன்னை காப்பாத்திருக்கேன், என்னன்னு தெரியல, அந்த இடத்துல பலி வாங்கிட்டு தான் போகும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி உட்காரும் போது, உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்போது அவன் சொல்லுவான், இந்த மாதிரி என் கால் ஊனமா இருக்கு, என் தம்பிக்கெல்லாம் கூட திருமணம் ஆயாச்சு, அம்மா தான் என்னை காப்பாத்துறாங்க, அம்மா என்னை கூட்டிட்டு போகாத வைத்தியர் பாக்கி இல்ல, வேண்டாத தெய்வங்கள் பாக்கி இல்ல, எந்த வைத்தியராவது என்னை காப்பாற்ற முடியாது, இது நிரந்தரமாக இப்படிதான் இருக்கும் அப்படின்னா கூட்டிட்டு வரும்போது அம்மா சொல்லுவாங்க, அவன் போலியான வைத்தியம், உண்மையான வைத்தியம் கிடையாது, உண்மையான வைத்தியனா உன்னை சரி பண்ணிடுவான், ஏதாவது சாமியார் உன்னை முடியாதுன்னு சொன்னா அது சரியான சாமியார் கிடையாது, போலியான சாமியார்னு அம்மா சொல்லுவாங்க. ஒரு தடவை பிச்சை எடுக்க நான் போன போது, அதாவது அப்படின்னு அவன் சொல்லி அழும் பொழுது இவர் சொல்லுவாரு, இதுக்கெல்லாம் அழலாமா, நான் நீ போய் நின்னா யாரும் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஒரு வீட்டு வாசல் நான் பிச்சை எடுக்க போய் நின்ன போது ஒரு சின்ன குழந்தை ஓடி வந்து என்னை பார்த்துட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடும். எட்டி பார்த்த அந்த குழந்தையோட அம்மா என்னை பார்த்து கேட்பாங்க, நீ எல்லாம் எதுக்காக உயிரோடு இருக்க அப்படின்னு. அப்போ வள்ளலார் மாதிரி தலையில அந்த துணியை போட்டுட்டு ஒரு பெரிய பெண்மணி வந்து, பரதேசி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு, என் வீட்டில் இருக்கிறவங்க உன்னை தப்பா சொல்லிட்டாங்க, இந்தா சாப்பாடுன்னு கொடுத்தாங்க. அந்த அம்மா நல்ல அம்மா தான், சாப்பாடும் சுவையாக இருந்தது, நானே உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் இறக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஊனமுற்றவன் சொல்லுவான், ஒரு நாளைக்கு என் தம்பி என்ன என் ஊனத்தை சொல்லி சொல்லிட்டான், பேர் சொல்லி அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டான், துடிச்சு போயிட்டாங்க அம்மா, அப்படி என் பையனை எப்படிடா நீ பேசுவே உங்கள் அண்ணனன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் திரும்பி வரும்போது அந்த மருத்துவர் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே பஸ்ஸில் ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறம் அம்மா உட்காந்து பெண்கள் இருக்கையில என்னையும் உட்கார வச்சிட்டாங்க. அப்போ ஒரு இளைய பெண் ஒருத்தி வந்து நின்ன உடனே கண்டக்டர் சொன்னது என்னன்னா, யாருப்பா பெண்கள் சீட்டில் உட்காந்துருக்கீங்க, எழுந்துருங்க அப்படின்னு சொன்னபோது எழுந்திரிச்சிட்டேன் நான். அது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க, ஒரு இளைஞன் அவன் கால் ஊனமாக இருக்கிறது அந்த பெண்ணுக்கு தெரியாது. அப்போ அந்த பெண் வந்து நிற்கும்போது எந்த ஆணாக இருந்தாலும் அவனுடைய பௌருஷம் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கணும். எழுந்து நிற்கும்போது இவனால் எழுந்து நிற்க முடியாமல் அப்படியே தள்ளாடுவான். தள்ளாடி விழப்போகும்போது எந்த வார்த்தை சகோதரன் சொன்னது அம்மா கண்டிச்சாங்களோ அந்த வார்த்தையை அம்மா சொல்லிடுவாங்க. ஐயோ அவன் கால் கிடையாது, அவன் நொண்டி அம்மா அப்படின்னு அம்மா சொல்லிடுவாங்க. சொன்ன அடுத்த நிமிஷம் கண்டக்டர் ஆகட்டும் அந்த பெண்ணாகட்டும் ரெண்டு பேரும் எல்லாரும் ஓடி வந்து இவனை மிகுந்த பரிதாபத்தோடு பார்ப்பாங்க. இவன் உடம்புக்குள்ள 1000 ஊசி குத்துற மாதிரி இவனுக்கு கூச்சமாக இருக்கும். தலையை குமிஞ்சி உட்காந்துருவான். அன்னைக்கு முடிவு செய்கிறான், தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு. பக்கத்தில் உட்காந்து இந்த தொழில்நோயாளி ரொம்ப அழகாக பேசும். இந்த ஊனம் இருக்கக்கூடியதை ஒன்று அப்படி கூப்பிட்ட அம்மாவே என் மகன் இவன் சொல்கிற அளவுக்கு உயர்ந்து போக வேண்டாமா, நீ செய்யறதுக்கு எத்தனை தொழில் உனக்காக இருக்குது, ஊனத்தை பெரிய விஷயமா நினைச்சு அப்படியே நினைப்பியா, ஒன்று தவிர மற்றவங்களை நினை அப்படின்னு சொல்லி மிக அழகாக சொல்லி முடித்து, போத்திக்கிறதுக்கு குளிருதுன்னா போத்திக்கிறியா, அப்போ எனக்கு தயக்கமாக இருக்கும், தான் போர்த்திய போர்வை அவன் எப்படி வாங்குவான் அப்படின்னு படுத்து இவன் உறங்குவான். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்டவாளத்தில் யாரோ அடிபட்டு இறந்துருப்பாங்க. எல்லாரும் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க யாரோ அப்படின்னு. இந்த தண்டவாளம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் தான் இந்த கால் ஊனமற்ற பையன் வாழ்ந்துட்டுருக்கான். அவனுடைய அம்மா அவனை காணோன்னு சொல்லிட்டு ஐயோ மகனே அப்படின்னு கத்திட்டு ஓடி வருவாங்க. ஓடி வரும்போது பார்த்தா அந்த ரயிலில் அடித்து இறந்தது இந்த தொழில்நோயாளியாக இருக்கக்கூடிய அந்த பிச்சைக்காரனாக இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞன் சொல்லுவான், அம்மா நான் இருக்கேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்வான், வாழை அவன் எனக்கு கற்றுக் கொடுத்தான், சாவதற்கல்லவா நான் அவனை தூண்டிவிட்டேன் அப்படின்னு ரொம்ப அழகாக முடிச்சிருப்பார். வார்த்தைகள் மந்திரம் போன்றவை, அறம் மிகப்பெரிய அறம் நம் வார்த்தைகள் தான் இருக்குது. சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக வரும்போது எத்தனை கடுமையான கோபமாக இருந்தாலும் புரிந்து கொள்ளணும், சொன்ன வார்த்தை எனக்கு எஜமானன், சொல்லாத வார்த்தைக்கு நான் தான் இன்னும் எஜமானன். வள்ளுவன் அதனாலேயே தான் யாகாவாராயினும் நம்ம இழுக்கும் போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும், யாகாவாராயிலும் நாகாக்க மறுபடியும் கண்டிஷன்ஸ் அப்ளை, காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு, வேண்டாமா இனிய உளவாக இன்னாத கூறல், எங்க போய் நீங்க அறம் தேடணும், வள்ளுவனை பக்கத்துல வச்சுட்டு குழந்தைங்களோட பக்கத்துல உட்காந்து சொன்னா போதும், இந்த கதைகளை குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்தா போதும், ஒன்னொன்னையா பகிர்ந்து கொள்ளும் போது உங்களுக்கு தெரியும், அறம் சார்ந்த சிந்தனையோடு
பேனாவில் பொய் ஊத்தி எழுதாமல் மை மூத்தி மட்டுமே எழுதிய காலகட்டங்கள் உண்டு. குழந்தைங்க முன்னால் அதை கொண்டு வந்து வைங்க. நான் இன்னும் சொல்லேன், பொன்னியின் செல்வனை பிரித்து என்னால் அவ்வளவு தைரியமாக கல்கி நந்தினியையும் குந்தவையையும் வர்ணிக்கக்கூடிய அந்த காட்சியை எந்த குழப்பமும் இல்லாமல் பதின்பருவத்தில் இருக்கக்கூடிய என் பெண் குழந்தையிடம் என்னால் வாசித்து காட்ட முடியும். ஆனால் எல்லாவற்றையும் அப்படி முடியுமான்னு எனக்கு தெரியாது. மீண்டும் உங்ககிட்ட அதை தான் சொல்கிறேன், அறம் சார்ந்த சிந்தனை என்று ஏதோ ஒன்று எங்கேயோ இருப்பதாக அல்ல. அன்றன்றைக்கு 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 உங்களால் அதை கொண்டு போக முடியுமே. ஆனால் என்னுடன் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர் என்கிட்ட சொன்னது திருவனந்தபுரத்தில், அதை சொல்லி நான் முடிக்கிறேன். பல இடங்களில் சொல்லியிருக்கேன். ஆட்டோ டிரைவர் ஏறி உட்காந்து 6 மணிக்கு அப்புறம், இப்போ பள்ளிக்கொண்ட பெருமாள் ரொம்ப பணக்காரராக ஆயிட்டார், அப்போ பணம் தெரியாத காலகட்டங்களில் பல்கலைக்கழகத்திலிருந்து திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி க்ஷேத்திரம் அதுக்கு போகணும் அப்படின்னு கேட்கும்போது யாருமே வரமாட்டாங்க. ஒருத்தர் மட்டும் நிறுத்தினார். நிறுத்தின போது உட்காந்தாச்சு ஏறி, நானும் என் கூட இருக்கக்கூடிய என்னுடைய கலீக், நான் அந்த மேடமும் ஏறி உட்காந்துருக்கோம். வண்டி கிளம்பினோடனே அவர் ரொம்ப பக்கத்தில் போய், அதாவது பயணி ஒரு ஆட்டோ டிரைவருக்கு எவ்வளோ பக்கத்தில் போனால் காதில் பேச முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் போய் அவர் காதில் நான் கேட்குறேன், ஏன் மற்றவங்க நிறுத்தலை? அவர் எவ்வளோ பின்பக்கம் வந்து சாஞ்சு சொல்ல முடியுமோ எங்கிட்ட சொல்லார், நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரி, நான் வந்து உட்காந்தாச்சு. நான் கேட்ட கேள்வி வேறு, அவர் சொன்ன பதில் வேறு. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் எனக்கு தாங்க முடியல. மறுபடியும் பக்கத்தில் போய், சரி ஆனால் ஏன் யாரும் வண்டியை நிறுத்தலை? அவர் மறுபடியும் சொல்கிறார், நான் கூட்டிகிட்டு போகிறேன் மேடம். 3வது முறையாக நான் மறுபடியும் கேட்குறேன், ஏன் யாரும் வண்டியை நிறுத்தலை? அப்போ அவர் எனக்கு ஒரு பதில் சொன்னார், நான் எனக்காக மட்டும்தானே பேச முடியும். இன்றளவும் பெரிய விஷயமாக இருக்கிறேன். நான் வாடகையை கொடுத்துட்டு வண்டியில் ஒரு மீறி போனால் 10 நிமிடம் பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியிடம் என் சக ஊழியர்களை காட்டி கொடுக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய அறம்! வகுப்பிலேயோ அல்லது நமது அலுவலகத்திலேயோ கூட இருக்கிறவங்களை பற்றி பேசும்பொழுது ரொம்ப அழகாக அந்த பாடல் வரும், கோல் சொல்வதென்றால் நாக்கு கொண்டபடி துள்ளும், கோவிந்தா என்று சொல்ல கொண்டு உறக்கம் தள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. புகார் சொல்றதுனாலோ புலம்புறதுனாலோ நாக்கு எந்த அளவுக்கு பேசுவோமா? எங்கிட்ட அவர் சொன்னது அது மட்டும்தான், எனக்காக மட்டும்தானே என்னால் பேச முடியும். யாரையாவது பற்றி சொல்லணும்னு வாய் தோணும் பொழுது நான் அந்த டாக்ஸி அந்த டிரைவரை நினச்சிக்குவேன், ஆட்டோ டிரைவரை. அதுவும் சாயங்கால நேரம், காலையில் ஏற்றி விட்டுருப்பாங்க. எந்த ஆட்டோ டிரைவரும் நீங்களும் நானும் கொடுக்குற பணத்தில் கோட்டை கட்டினது கிடையாது, வீடு கூட கட்ட முடியாது. ஒரு பீன்ஸ் மாதிரி வளைஞ்சு அங்கேயே படுத்துட்டு இருப்பாங்க, அந்த தண்ணியை கொடுப்பாங்க, வாடகை வந்தோடனே போவாங்க. உங்ககிட்டயும் எங்கிட்டையும் கண்டிப்பாக வீட்டு உயிரை எழுதி வைக்கிற அளவுக்கு கோவப்படலாம், பணம் கேட்கலாம். ஆனாலும் மாலை நேரத்தில் அவரால் அந்த அளவுக்கு வார்த்தையில் அறம் காக்க முடியுமே. ஆனால் அன்றாட அறம் அனைவருக்கும் கட்டுப்படியாகக்கூடிய ஒன்று, இலக்கியம் அதை நோக்கி நம்மை நகர்த்தும் என்ற நம்பிக்கையோடு. நன்றி, வணக்கம்.